In the name of God, the most merciful, the most beneficent. NSMSH, Holy Academy Lecture, Direct Taxation, Income Tax Act 1961, and Chapter 3, Part A, we'll be discussing about agricultural income. So in this episode, chapter 3, we will be discussing about the meaning of agricultural income, instances of agricultural income, instances of non-agricultural income, and treatment of partly agricultural and partly non-agricultural income, the rules regarding to that, and impact of agricultural income on tax computation. The meaning of agricultural income defined under section 2, subsection 1A. So by virtue of section 2, subsection 1A, agricultural income means these are the things. Agricultural income, NNR, rent, revenue derived from agriculture, income from land by agriculture, and income from land by the cultivator or rent receiver, income from land by the sale of produce, income from land by the receiver in kind of the produce, income from building on the agricultural land. இத பத்திலாம் விரிவா நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்ப முக்கியமா why do we read understand agricultural income under income tax act while there is no tax on agricultural income? இப்ப வந்து என்ன agricultural income taxable கிடையாதுன்னு நமக்கு தெரியுது, அவர் எதுக்காக அதை இழுத்து போட்டு படிக்கணும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்திய அரசியல் நிர்ணய சட்டம், அரசியல் சாசனம், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் எக்ஸ்க்ளூடிங் அக்ரிகல்ச்சரல் இன்கம் ஃப்ரம் டேக்ஸ். பார்லிமெண்ட் வந்து விவசாய வருமானத்துக்கு வரி விதிக்கிற மாதிரி சட்டம் இயற்ற முடியாது அப்படின்ட்டு கான்ஸ்டிடியூஷனே சொல்லிருச்சு. ஆனால் 1973 சில மாற்றங்கள் மறைமுகமாக அதை விவசாய வருமானத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடிய சில வழிமுறைகளை கொண்டு வந்தாச்சு அரசு. அது வேற விஷயம், அதை பற்றி நம்ம பிற்பாடு விரிவாக பார்க்க இருக்கிறோம். மெயினாக இந்த இப்போ நம்ம முதல்ல நான் தூக்கத்தில் நான் போட்ட பாடலுடைய முக்கியமான காரணம் என்னன்னாக்கா, அதில் வந்து விவசாய வருமானம்ங்கிறது வந்து வருமானம் மட்டும் இல்லை, அதற்கான இழப்புகள் வந்து நிறையா இருக்கும். அதாவது அதை கூட இந்த பாடலில் கூட ஒரு சிறப்பான வரி, காடு வளைஞ்சன்ன மச்சான் நமக்கு கையும் காலம் தானே மிச்சம் அப்படிங்கிற அந்த வரி வந்து விவசாயினுடைய விவசாய பெருமக்களுடைய வியர்வையையும் ரத்தத்தையும் பார்த்து எழுதப்பட்ட வரிகள். அது வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம உணரணும். ஏன்னா வானம் பார்த்து பூமியை தான் அவங்க விளைவிக்கிறாங்க, வானம் பார்த்த பூமியிலேருந்து அவங்க விளைவிக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய மகசூலும் இருக்கும் அங்கே, சிறப்பான மகசூலும் இருக்கும், அதே சமயத்தில் பேரழிவும் இருக்கும். இரண்டுக்கு இடையில தான் விவசாயிகளுடைய வாழ்க்கை தரமே இருந்துகிட்டு இருக்கு. இதில் வந்து விவசாய கூலிகள் இருக்காங்க, நில உடைமையாளர்கள் இருக்காங்க. நில உடைமையாளர்களாக இருந்தால் கூட அவர்கள் வந்து விவசாயிகளுக்கு கூலி கொடுப்பதற்காக மட்டுமே சில நேரத்தில் நஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை அப்படின்னு ஒரு தொழிலை நடத்தக்கூடிய தர்ம ஆண்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அதையும் நம்ம பார்க்கணும். நிறையா விஷயங்களில் நஷ்டம்னு தெரிஞ்சாலும் விளைபொருட்கள், உணவுக்கான பொருட்கள் என்பதற்காக இந்த தொழிலை வந்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயம் மிக முக்கியம். ஏன்னா அந்தளவு நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய கூடிய ஒரு விஷயம் தான் விவசாயம். ஸோ அக்ரிகல்ச்சரல் இன்கம் அண்ட் வாட் ஆர் அக்ரிகல்ச்சரல் இன்கம், வாட் ஆர் நான் அக்ரிகல்ச்சர் இன்கம்ங்கிற பிரிவை வந்து இந்த தொடரில் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வாட் ஆர் த அக்ரிகல்ச்சர் இன்கம்ங்கிறதுக்கு இந்த ப்ரெசன்டேஷனில் உள்ள
ஒவ்வொரு அம்சத்தை பத்தி நம்ம விரிவா பார்த்துட்டு அப்புறம் வாட் ஆர் நான் அக்ரிகல்ச்சரல் இன்கம் பார்த்துட்டு ஹவு டு வி டூ த வாட் இஸ் த இன்ஸ்டன்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அண்ட் ஹவு டு வி வாட் ஆர் த இம்பாக்ட் ஆஃப் டாக்ஸேஷன் ஆன் அக்ரிகல்ச்சரல் இன்கம்ங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்க ஒன்னு ரெண்ட் ரெவன்யூ டிரைவ் ஃப்ரம் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் இதை பத்தி கொஞ்சம் விரிவா பார்ப்போம் எனி ரெண்ட் ஆர் ரெவன்யூ டிரைவ் ஃப்ரம் எ லேண்ட் which is situated in India and is used for agricultural purpose. India alone, நம்மளுடைய வேளாண் நிலங்கள்ல இருந்து அக்ரிகல்ச்சரல் நிலங்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய எனி ரெண்ட் அதாவது குத்தகை வருவாய் இருக்கு இல்லையா அது இது இதுக்கு வரி விதிப்பு சம்பந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் என்னன்னாக்கா ரெண்ட் மேபி இன் கேஷ் ஆர் கைண்ட் இந்த டாக்ஸ் கால்குலேஷனுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய அக்ரிகல்ச்சரல் இன்கம் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டிங்கில் நமக்கு வந்து ரெண்ட் வந்து கேஷாக வந்தாலும் சரி இல்லை அந்தந்த பொருளாகவோ வந்தாலும் சரி அது வந்து இப்போ காய்கறிகளாக வர்றதோ இல்லை நெல் இப்போ கரும்பு அப்படி வர்றதையும் நம்ம அதில் அதனுடைய மதிப்பீட்டை சேர்த்துக்கணும் அப்புறம் அசஸி மேபி த ஓனர் ஆர் டெனன்ட் ஆஃப் சச் கைண்ட் அனதர் பார்ட் வந்து அந்த நிலத்துக்கு சொந்தக்காரராகவும் இருக்கலாம் இல்லை குத்தகைதாரராகவும் இருக்க முடியும் அடுத்தது இன்கம் ஃப்ரம் லேண்ட் பை அக்ரிகல்ச்சர் எனி இன்கம் டெரைவ் ஃப்ரம் சச் லேண்ட் பை அக்ரிகல்ச்சர் அந்த நிலத்திலிருந்து வேளாண்மை செய்கிறதுலேருந்து கிடைக்கக்கூடிய வருவாய் அடுத்தது இன்கம் ஃப்ரம் லேண்ட் பை த கல்டிவேட்டர் ஆர் ரெண்ட் ரிசீவர் ஒன்று அவரே பயிரிட்டு அதில் கிடைக்கிற இன்கமாக இருக்கலாம் இல்லைன்னா குத்தகை வருமான ரிசீவ் பண்ணக்கூடியவராக இருக்க முடியும் அதான் வந்து எனி இன்கம் டிரைவ் ஃப்ரம் சச் லேண்ட் பை த பர்ஃபார்மன்ஸ் பை எ கல்டிவேட்டர் ஆர் ரிசீவர் ஆஃப் ரெண்ட் இன் கைண்ட் ஆஃப் எனி ப்ராசஸ் ஆர்டினர்லி எம்ப்ளாய்டு பை ஹிம் டு ரெண்டர் த ப்ரொடியூஸ் ரெய்ஸ்ட் ஆர் ரிசீவ்ட் பை ஹிம் ஃபிட் டு பி டேக்கன் டு மார்க்கெட் இப்போ வந்து அந்த குத்தகைக்கு இல்லை வருமானமாகவும் இருக்கலாம் இல்லைனா ஏதாவது ஒரு வழி வசதிகளை செஞ்சு கொடுத்து எனி ப்ராசஸ் ஆர்டினர்லி எம்ப்ளாய்டு பை ஹிம் டு ரெண்டர் த ப்ரொடியூஸ் ரெய்ஸ்ட் ஆர் ரிசீவ்ட் பை ஹிம் ஃபிட் டு பி டேக்கன் டு மார்க்கெட் அதை வந்து மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வருமானம் ஈட்டும் அளவுக்கு பயன்பட செய்யக்கூடிய ஒரு வசதிகளை அறுவடை பண்ணி கொடுக்கறது இந்த மாதிரி உள்ள வேலையாக இருந்தாலும் அதனால் கிடைக்கக்கூடிய வருமானம் இன்கம் ஃப்ரம் லேண்ட் பை த சேல் ஆஃப் ப்ரொடியூஸ் விற்பனை மூலமாக நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளை விற்பனை மூலமாக கிடைக்கக்கூடியது எனி இன்கம் டிரைவ் ஃப்ரம் சச் லேண்ட் பை த சேல் அதாவது அந்த பயிரிடுவோர் ஏ கல்டிவேட்டர் ஆஃப் த ப்ரொடியூஸ் ரைஸ் பை ஹிம் என்ன அவர் உற்பத்தி பண்ணுறாரோ அதை வந்து கிடைக்க அது மூலம் கிடைக்கக்கூடிய இன்கம் இன்கம் ஃப்ரம் லேண்ட் பை த ரிசீவர் இன் கைண்ட் ஆஃப் த ப்ரொடியூஸ் இப்போ எனி இன்கம் டிரைவ் ஃப்ரம் சச் லேண்ட் பை த சேல் பை பி தட் ரிசீவர் ஆஃப் ரெண்ட் இன் கைண்ட் ஆஃப் த ப்ரொடியூஸ் ரிசீவ் பை ஹிம் அதாவது எனி இன்கம் எதனால கிடைக்குது அவருக்கு இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் விச் நோ ப்ராசஸ் ஹஸ் பீன் பர்ஃபார்ம் அதர் தேன் எ ப்ராசஸ் ரெக்வயர்ட் டு ரெண்டர் இட் ஃபிட் ஃபார் த மார்க்கெட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு பொருள் வந்து இப்போ நெல்லே இருக்குது அது அப்படி வயல்லேருந்து வெளிஞ்சி வந்துருச்சு அதை மார்க்கெட்டுக்கு உடனே கொண்டு போக முடியும்னா முடியாது சில சமயத்தில் அப்படியே எடுத்துக்கலாம் சில சமயத்தில் அதை வந்து காய வச்சு அதை வந்து ஒரு சேர்த்து புடச்சி தூய்மைப்படுத்தி கொண்டு போகணும் அதனால சில வேலைகளை அவர் செய்ய வேண்டியிருக்கும் இதெல்லாம் சேர்த்து அப்புறம் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய வருவாய் அதை வந்து தான் இங்கே வந்து நம்ம குறிப்பிடுறோம் இதில் வந்து டாக்ஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா த ப்ராசஸ் மஸ்ட் பி எம்ப்ளாய்ட் ஒன்லி டு கன்வெர்ட் த ப்ரொடியூஸ் ஆர் ரெண்ட் இன் கைண்ட் இன் மார்க்கெட்டபிள் ஃபார்ம் என்ன ப்ராசஸ் பண்ணோம்னா அந்த அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸை மார்க்கெட்டபிள் ஃபார்ம் கொண்டு போகிற வரைக்கும் அதை காய வச்சுலாம் உதாரணம் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு தான் பண்ணணுமே தவிர அதை வந்து திரும்ப எடுத்து பச்சரிசியை அரிசியாக்கி அந்த அரிசியை பவுடராக்கி இடியப்பம் மாவு அந்த மாவு இந்த மாவுன்னு பண்ணி மார்க்கெட்டில் பேக்கெட் பண்ணி விற்கிறதுங்கும் போது அது வந்து தொழிலாயிருது அது வந்து அக்ரிகல்ச்சரல் இன்கம் கிடையாது அதனால் பட் சம்டைம் சம் ஆஃப் த ப்ராசஸ் இருக்கு இல்லையா அப்போ நம்ம காய வைக்கிறது இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து பார்ட்லி அக்ரிகல்ச்சரல் அண்ட் பார்ட்லி நான் அக்ரிகல்ச்சரல் இன்கமாகவும் வரும் இந்த மாதிரி உள்ளதும் ஒரு வகையில் அக்ரிகல்ச்சரல் இன்கமாக கருதப்படும் முழுவதும் நான் அக்ரிகல்ச்சரல் இல்லாமல் பார்ட்லி அக்ரிகல்ச்சரல் அண்ட் பார்ட்லி நான் அக்ரிகல்ச்சரலாகவும் இருக்க முடியுங்கிறது தான் இந்த விதிமுறையில் நம்ம பார்க்குறோம் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்கம் ஃப்ரம் பில்டிங் ஆன் த அக்ரிகல்ச்சரல் லேண்ட் எனி இன்கம் டிரைவ் ஃப்ரம் எ பில்டிங் சப்ஜெக்ட் டு ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் த ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ் ஏன்னா அக்ரிகல்ச்சரல் லேண்டில் இருக்கிற பில்டிங்கிறதுக்கு சில கண்டிஷன்ஸ் த பில்டிங் ஷுட் பி ஆக்குபைட் பை த கல்டிவேட்டர் ஆர் ரிசீவர் ஆஃப் ரெண்ட் இன் கைண்ட்
அதாவது அந்த நில உரிமையாளர் நிலத்துக்கு சொந்தக்காரர் இருக்காருல அவர் குத்தகை வருமானம் ஈட்டக்கூடியதா இருந்தா அந்த பில்டிங்ல இருந்து அப்ப அது ஒரு வகையில கருதப்படும் அந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல இருக்கக்கூடிய அந்த பில்டிங் இல்லைன்னா பயிரிடுபவர் அங்க தங்கியிருக்கணும் இது ஒரு கண்டிஷன் ரெண்டாவது த பில்டிங் ஷுட் பி ஆன் ஆர் இன் த இம்மீடியட் விசினிட்டி ஆஃப் த லேண்ட் பீங் சிச்சுவேட்டட் இன் இந்தியா அண்ட் யூஸ் ஃபார் அக்ரிகல்ச்சரல் பர்பஸ் அதாவது அந்த லேண்ட் வந்து அக்ரிகல்ச்சர் பர்பஸுக்காக அது பயிரிடுபவர் அங்கே தங்கியிருக்கலாம் இல்லைனா அந்த பயிர் செய்யக்கூடிய பொருட்கள் வந்து அங்கே குரோல் மாதிரி அங்கே சேமிச்சு வைக்க சேமிப்பு கிடைக்கும் மாதிரி இருக்கலாம் இந்த மாதிரி வசதி இல்லை புற வீடாக இருக்கலாம் அந்த அக்ரிகல்ச்சர் விவசாயம் பண்ணவர்களுடைய புற வீடாக இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் அங்கே அதுக்காக பயன்படக்கூடிய பில்டிங்காக இருக்கணும் அடுத்தது அந்த விசி அந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்க அந்த விசினிட்டிக்குள்ள அந்த ஏரியாக்குள்ளே இருக்கணுங்கிறது பார்வை ஏரியாக்குள்ளே இருக்கணுங்கிறது ஒரு முக்கியமான கண்டிஷன் அடுத்தது த பில்டிங் ஷுட் பி யூஸ்ட் ஆஸ் டுவெல்லிங் ஹவுஸ் ஆர் ஸ்டோர் ஹவுஸ் ஆர் அதர் அவுட் பில்டிங் அதாவது சொன்ன மாதிரி அந்த பயிரிடுபவருடைய இல்லை அந்த நில உணர்ந்திய உடமையாளருடைய வசிப்பிடமாக இருக்கலாம் இல்லைன்னா அந்த சேமிப்பு கிழங்கு மாதிரி இருக்கலாம் குடோனாக இருக்கலாம் இல்லைன்னா புற வீடாக இருக்கலாம் The land is either situated in rural area or urban area. அது வந்து கிராமப்புற பகுதியிலும் இருக்கலாம் இல்லை நகர்ப்புற பகுதியிலும் இருக்கலாம் and assess to land revenue to local rates. அந்த land வருமான வரி விதிப்பு அப்படிங்கிறது நில வரி இருக்கு இல்லையா அந்த வரி விதிப்புக்காக பஞ்சாயத்து போர்டில் கட்டுப்பாடில் இருக்கும் ஒவ்வொரு ஊர்லேயும் நகராட்சி ஊராட்சி உள்ளாட்சித்துறையினுடைய கட்டுப்பாட்டில் அந்த வரி விதிப்பு இருக்கும் அந்த கட்டுப்பாடு அந்த வரையறையில் இப்போ விஓஓ விஓலாம் போடுறாங்கன்னா அவங்களெல்லாம் அந்த கண்ட்ரோலில் இருப்பாங்க அடுத்தது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டும் அந்த அதை கண்ட்ரோல் பண்ணும் அவங்களுடைய பட்டியலையும் அது இருக்கணும் விவசாய வருமான நிலமாக அது குறிப்பிடப்பட்டு இருக்கணும் அதுதான் முக்கியம் விவசாய வருமான வரி வருமான நிலமாக அது அங்கே இருக்கிறது முக்கியமான விஷயம் இது பற்றி ஒரு தெளிவான சில நோட்ஸ் இருக்குது அதையும் கூட நம்ம பார்க்கலாம் வாட் ஆர் கன்சிடர்ட் அஸ் அர்பன் ஏரியா நகர்ப்புற நிலம் பார்க்கும்போது Land which is situated within the jurisdiction of any municipality, whether known as municipality, municipal corporation, notified area committee, town area committee, town committee, or by any other name, or cantonment board having population of 10,000 or more. இதுவெல்லாம் வந்து நகர்ப்புற ஏரியா அர்பன் ஏரியா அப்படிங்கிறது அடையாளம் இன் எனி ஏரியா வித்தின் த டிஸ்டன்ஸ் மெஷர்ட் ஏரியலி அப்போ அந்த டிஸ்டன்ஸ் பொறுத்து ஒரு பட்டியல் இருக்கு பாப்புலேஷன் ஆஃப் த முனிசிபாலிட்டி ஆர் கண்ட்ரோல்மெண்ட் போர்டு அதே மாதிரி மோர் தென் 10,000 பட் நாட் எக்ஸீடிங் 1,00,000 இருந்துச்சுன்னா அது ஒரு முனிசிபாலிட்டி ஏரியா அப்படிங்கிற மாதிரி சொல்றது மோர் தென் 1,00,000 பட் நாட் எக்ஸீடிங் 10,00,000 மோர் தென் 10,00,000 இதை வந்து ஒவ்வொருக்கும் அந்த விதிமுறை என்ன சொல்றதுனா மோர் தென் 10,000 டு நாட் எக்ஸீடிங் 1,00,000 இருந்தா அந்த ஏரியா வித்தின் The aerial distance from the local limits of such municipality or cantonment board is treated as non-rural area. In the area kula irunda up to 2 km varaikkum adu undu gramapura pagudhi kadaiyadhu appadina oru piriyula varum. Adhe mari the 1 lakh but not exceeding 10 lakh adu oru 6 km vistheernathukku pathinaaka adu non-rural area. Adhe mari more than 10 lakhs irukkumbodhu up to 8 km vistheernathukku it comes as non-rural area. Population according to last preceding census of which the relevant figures have been published before the first day of the previous year shall be considered. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் previous year is important for assessment point of view. இப்போ நம்ம அசஸ் பண்றோம்னா previous year தான் வந்து அந்த previous year குள்ள இருக்கிறது நம்ம அசஸ் பண்றோம். ஸோ அதனால தான் இந்த டீட்டெயில் வந்து ரொம்ப நமக்கு முக்கியமாக இருக்கு and these details are given by the Institute of Caste Accountants of India study notes okay so the income from building on the agricultural income relating to that there are tax points taxable incidents or tax points so nam therichikollu and normally agricultural income there is no tax but one of the condition la nam paathom accordingly these are the tax points where such land or building is used for non agricultural purpose then any income derived from such land or building shall not be treated as agricultural income ena non agricultural purpose kaga use pannita or building namu undu adu non agricultural purpose kaga use pannitamna or thoichalaikka illa or periya supermarket kada indha mari pannitamna
then it is not falling under agriculture income, therefore it will be taxable income. Income derived from land being let out for storing crop shall not be agricultural income. இப்போ வந்து அந்த ப்ரொடியூஸ் பண்ண உற்பத்தி பண்ண பொருள் இருக்குல்ல அதை வந்து நம்மளே பயிரிடுபவரா இருக்கிறோம் இல்ல நம்மளே விவசாயியா இருக்கோம் நம்ம அதை குடோன்ல வைக்கிறோம் நம்மளுடைய அந்த பில்டிங்ல வச்சிருக்கோம் அதை வித்து நம்ம வருமானம் செய்யறோம் அதுக்கு வந்து விவசாய வருமானம் தான் அது அதுல வந்து மாற்றம் கிடையாது ஆனா அதையே குடோன்லாம் ஒரு வியாபாரிக்கு நம்ம விற்கிறோம் அவர் வந்து அந்த பயிரிட்ட காப்பை வாங்கி அதுல சேமிச்சு வச்சு அவர் விற்கிறாரு அப்ப அந்த வருமானம் வந்து நாட் அக்ரிகல்ச்சரல் இன்கம் பில்டிங் ஷுட் பி ஓன்ட் அண்ட் ஆக்குபைட் பை த லேண்ட் ஹோல்டர் இஃப் ஹி ரிசீவ்ஸ் ரெண்ட் ஆர் ரெவன்யூ ஃப்ரம் த லேண்ட் வாடகை வருமானம் வந்துச்சுன்னா அது வந்து சொந்தமா பில்டிங்கா இருக்கணும் இன்னொருத்தருக்கு நம்ம அதை வாடகை விட்டு அவர் சப்ளெண்ட் மாதிரி கொடுக்கிறாருக்கா அது வந்து விவசாய வருமானம் கிடையாது அண்ட் அதர் ஹேண்ட் இன் கேஸ் ஆஃப் கல்டிவேட்டர் ஆர் ரிசீவர் ஆஃப் ரெண்ட் இன் கைண்ட் இட் இஸ் எனப் தட் த பில்டிங் இஸ் ஆக்குபைட் பை ஹிம் அதே சமயத்தில் இந்த பயிரிடுபவர் அந்த விவசாய நிலத்தில் பயிரிடுபவரே அந்த நிலத்தை ஆக்குபை பண்ணியிருக்காரு ஆனால் அவருக்கு சொந்தமான கட்டணம் கிடையாது நிலச்சுவார்ந்தர் நில சொந்தக்காரர் வேற ஒருத்தர் அப்படி இருந்தாலும் அது அக்ரிகல்ச்சர் இருக்கமாக கருதப்படும் ஏன்னா அவரே அங்கே பயிரிடுறாரு அவரே அங்கே தங்கியிருக்காரு இல்லைன்னா அவரே அந்த பயிரிட்ட கிராப்பை அவர் பயன்படுத்திக்கிறாரு இல்லைன்னா அவரே குத்தகை வசூல் பண்ற கொடுக்கக்கூடியவராக இருக்காரு அப்ப அக்ரிகல்ச்சரல் இன்கமா கருதப்படும் இப்ப இதுவரைக்கும் நம்ம வந்து வாட் ஆர் த இன்கம் அக்ரிகல்ச்சரல் இன்கம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்தோம் சம் நோட்ஸ் ரிலேட்டிங் டு தட் அக்ரிகல்ச்சரல் இன்கம் இன் ஆர்டர் டு ஹாவ் அவர் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் மோர் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் த ப்ராஃபிட் ஆன் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் ஷெல் நாட் பி ட்ரீட்டட் அஸ் அக்ரிகல்ச்சரல் இன்கம் அப்படின்னா என்ன அர்த்தம் அக்ரிகல்ச்சர் விவசாயம் நல்லா இருக்கு அதை வந்து நம்ம இன்னொருத்தருக்கு விற்று கைமாத்துறோம் இல்லை உறவின் காரணமோ ஏதோ ஒரு காரணத்தாலும் அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அதில் கிடைக்கிற இன்கம் வந்து அக்ரிகல்ச்சர் இன்கம் கிடையாது நெக்ஸஸ் பிட்வீன் அக்ரோ ஆக்டிவிட்டி அண்ட் அக்ரோ இன்கம் அதே வந்து என்ன முக்கியமான நம்ம இதை தெரிஞ்சுக்கிறோம்னாக்கா இந்த அக்ரிகல்ச்சரல் அதாவது விவசாய வருமானத்துக்கும் நம்ம செய்யக்கூடிய அந்த விவசாய ஆக்டிவிட்டிகளையும் ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்கணும் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது இல்லாமல் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லாத ஒரு விஷயமா இருந்துச்சுன்னு சொன்னால் அங்கே வந்து தட் இஸ் டவுட்ஃபுல் வெதர் இட் இஸ் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்கம் அப்படிங்கிறதுக்கு அது நமக்கும் அந்த நிலை வந்துடும் இன்கம் பை வே ஆஃப் சேல் ஆஃப் கமாடிட்டி பீங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் இஸ் ரைஸ்ட் அண்ட் ப்ராசஸ் இஸ் நாட் அக்ரிகல்ச்சர் இன்கம் அதுக்கு உதாரணமாக நம்ம பார்க்கலாம் ஏதோ ஒரு கமாடிட்டி நம்ம விற்கிறோம் ஆனால் அது வந்து நம்ம பயிரிடல நம்ம சேல் பண்ணல அது ஏதோ இருந்தாலும் நம்மளோட வந்து நெல் வயலாக இருக்கும் நம்ம கரும்பு வித்திருப்போம் அப்போ அது வந்து அக்ரிகல்ச்சர் இன்கமாக கருதப்பட முடியாது கரும்பு வந்து அக்ரிகல்ச்சர் தான் ஆனால் அதே சமயத்தில் நம்ம வித்திருக்கோம்னா அப்போ நம்ம யார்கிட்ட வாங்கி வித்திருக்கோம் ஸோ வி ஆர் டூயிங் ட்ரேடிங் அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்கணும் அசஸ்சி க்ரோவிங் இப்போ அதுக்கு ஒரு உதாரணமாக பார்க்க போனாக்கா அசஸ்சி க்ரோவிங் மல்பெரி லீவ்ஸ் டு ஃபீட் சில்க் வார்ம்ஸ் அண்ட் டு அப்டெயின் சில்க் கோகூன்ஸ் இன்கம் ஆன் சேல் ஆஃப் சச் சில்க் கோகூன்ஸ் ஷெல் நாட் பி ட்ரீட்டட் அக்ரிகல்ச்சர் இன்கம் இது என்ன உதாரணம் சொல்லியிருக்குன்னு சொன்னால் மல்பெரின்னு சொன்னாக்கா இந்த முசுக்கோட்டைன்லாம் சொல்லுவாங்க கிராமத்தில் முசுக்கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு விதமான ஒரு இது பிளாட் அதாவது வந்து இந்த பட்டு பூச்சி புழுக்கள்லாம் இருக்குல்ல அவங்களுக்குள்ள தீனி அந்த மாதிரி உள்ள சில்க் வார்ம்ஸுக்குள்ள தீனி அதை அந்த முசுக்கு அந்த மல்பெரி லீவ்ஸ் கொடுத்து அவங்களுக்கு தீனி கொடுத்து அப்புறம் அதன் மூலமாக அந்த சில்க் கோகூன்ஸ்னு சொல்லுவாங்க அதுலேருந்து அந்த பட்டு தயாரிக்கிறதுக்குள்ள அந்த பஞ்சு மாதிரி உள்ள அந்த அந்த ஒரு இது தட்டைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உள்ள விஷயங்களை வெளிப்படுத்துறது அதை கொண்டு வரதுக்காக பண்ணுற அந்த மல்பெரி லீவ்ஸ் அதுக்காக அதை உற்பத்தி பண்ணுறதுக்காக அந்த மல்பெரி லீவ்ஸை வந்து விளைவு விளைச்சல் பண்ணி அதில் கிடைக்கக்கூடிய வருமானம் இருக்கு இல்லையா அது வந்து அக்ரிகல்ச்சர் இன்கம் கிடையாது பிகாஸ் த பர்பஸ் ஆஃப் இட் இஸ் தட் அந்த பட்டு தொழிலுக்கான பர்பஸ் அதுதான் அங்கே நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஓகே அக்ரிகல்ச்சரல் ஆப்ரேஷன்ஸ் ஆர் அக்ரிகல்ச்சரல் பர்பஸஸ் எப்படி த ஆக்ட் நோவேர் டிஃபைன்ஸ் த டேம் அக்ரிகல்ச்சரல் ஆப்ரேஷன்ஸ் ஆர் அக்ரிகல்ச்சரல் பர்பஸஸ் ஓகே இப்போ அக்ரிகல்ச்சரல் ஆப்ரேஷன் என்ன அக்ரிகல்ச்சருடைய பர்பஸ் இதை பற்றி வந்து
ஒரு ப்ராப்பரான டெஃபினிஷன் இல்லை, பட் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் பை வே ஆஃப் அவர் வேரியஸ் ரூல்ஸ் ஃப்ரம் கேஸ் லா. கேஸ் லானா சுப்ரீம் கோர்ட்டோ ஹை கோர்ட்டோ ஒரு தீர்ப்பு அளிச்சுட்டு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த தீர்ப்புலேருந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் லா. ஹவர் த சுப்ரீம் கோர்ட் லே டவுன் கைட்லைன்ஸ் ஃபார் த டெட்டர்மினேஷன் ஆஃப் த ஸ்கோப் ஆஃப் தீஸ் டர்ம்ஸ் இன் கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் சிஐடினா கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் வெர்சஸ் ராஜா பினோய் குமார் ஷஹாஸ் ராய். உங்க ரெண்டு பேருக்கும் கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸுக்கும் ராஜா பினோய் குமார் ஷஹாஸ் ராய்க்கும் நடந்த கேஸ் விவகாரம் வந்து ஒரு முக்கியமான சட்ட அந்த இன்கம் டேக்ஸ் ஆக்டில் குறிப்பாக அக்ரிகல்ச்சர் இன்கம் பற்றிய விவகாரத்தில் ஒரு தீர்ப்பு, அதாவது நினைவு கூறத்தக்க ஒரு தீர்ப்பு. அக்கார்டிங்லி ஃபார் த பர்பஸ் அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டிஸ் டிவைடட் இன்டு டூ பார்ட்ஸ். அப்போ அந்த தீர்ப்புல படி என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டி வந்து ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பேசிக் ஆப்ரேஷன்ஸ், செகண்ட் ஒன் சப்சிக்வெண்ட் ஆப்ரேஷன், அதாவது அடிப்படையான ஆப்ரேஷன்ஸ் செயல்பாடுகள். அடுத்தது வந்து அதற்கு துணை நிற்கக்கூடிய ஆப்ரேஷன், ரெண்டாக பிரிச்சுக்கணும். ஏன்னா அப்படி பிரிச்சுக்கிட்டு பார்த்தா தான் இன்னும் கொஞ்சம் விவரம் நமக்கு புரியும். பேசிக் ஆப்ரேஷன்ஸ் அடிப்படையான ஆப்ரேஷன்ஸ், இட் மீன்ஸ் அப்ளிகேஷன் ஆஃப் ஹியூமன் ஸ்கில் அண்ட் லேபர் அப்பான் த லேண்ட் ப்ரியார் டு ஜெர்மினேஷன். இப்போ ஜெர்மினேஷன் என்ன, இப்போ வந்து பயிர் வந்து முளைவிட்டு வருது பார்த்தீங்களா, முளைவிடுது பார்த்தீங்களா, அதுக்கு முன்பாக உள்ள எல்லா ஆப்ரேஷன்ஸும் தான் பேசிக் ஆப்ரேஷன். இட் மீன்ஸ் அப்ளிகேஷன் ஆஃப் ஹியூமன் ஸ்கில் அண்ட் லேபர், ஹியூமன் ஸ்கில் லேபர் ரெண்டையும் நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா, விவசாய கூலிகளை பயன்படுத்தி நம்ம வேலை வாங்குறோம் இல்லையா, அதெல்லாம் அது அந்த ப்ரியர் டு அந்த முளைவிடுவதற்கு முன்பாக உள்ள அதெல்லாம் பேசிக் ஆப்ரேஷன்ஸ். ஏன்னா நம்ம உதாரணமாக டில்லிங் ஆஃப் லேண்ட், உழவு உழுது உழுவுறோம்ல, டில்லிங் ஆஃப் லேண்ட், சாவிங் ஆஃப் சீட்ஸ் அந்த விதை நடுவது நடவு அப்படின்னு சொல்லுவோம், பிளான்டிங் அதுவும் நடவுன்னு சொல்லலாம், அப்படி வயலில் நம்ம பார்க்கலாம். அப்புறம் இரிகேஷன் வாட்டரிங் தண்ணி நீர் பாய்ச்சிறது, இதெல்லாம் வந்து பாத்தி கட்டி தோட்டத்தில் பாத்தி கட்டின்னு பாட்டெலாம் கேட்டுருக்கீங்க. அது மாதிரி நம்ம பாத்தி கட்டி தண்ணி பாய்ச்சிறது, இப்போ வந்து சொட்டு நீர் பாசனம் இருக்குது, இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பாசனங்கள், இதெல்லாம் வந்து பேசிக் ஆப்ரேஷன்ஸில் உள்ளடங்கி வரக்கூடிய விஷயங்கள். இதனுடைய டாக்ஸ் பாயிண்ட் என்னென்னா, எனி ஸ்பான்டேனியஸ் க்ரோத் ஃப்ரம் லேண்ட் இட் செல்ஃப் தட் இஸ் வித்தவுட் எனி ஹியூமன் எஃபர்ட் கேனாட் பி டேர்ம்ட் அஸ் அக்ரிகல்ச்சரல் இன்கம். தானாக வளருது பார்த்தீங்களா, கோரை கோரை மாதிரி தானாக வளருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வளர்ச்சி அதுவும் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டாக வந்தால் கூட அவைகளெல்லாம் விவசாய காட்டு மரங்கள் எல்லாம் அந்த மாதிரி அதில் உள்ள பழங்கள் இந்த மாதிரி வர்றதெல்லாம் வந்து கூட அக்ரிகல்ச்சரல் இன்கமாக அதை வந்து குறிப்பிட முடியாதுங்கிறது தான் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி உள்ள தீர்வு. பேசிக் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் சப்சிக்வெண்ட்டாக நடக்கக்கூடிய ஆப்ரேஷன், சப்சிக்வெண்ட் ஆப்ரேஷன்ஸ் இட் மீன்ஸ் ஆப்ரேஷன்ஸ் விச் ஃபோஸ்டர்ஸ் த க்ரோத் அண்ட் ப்ரிசர்வ்ஸ் த ப்ரொடியூஸ், அதாவது அந்த அந்த விளைச்சலை வந்து அப்படி பாதுகாக்கிறது, ஓகே அதனுடைய குரோத்தை வளர்ச்சிக்கு நம்ம உதவுறது, அதே சமயத்தில் அந்த ப்ரொடியூஸ் அதில் ஒர்க் உற்பத்தியை பாதுகாக்கக்கூடிய வேலைகள். அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்லாம் நம்ம பார்க்கலாம், டிக்கிங் த சாயில் அரவுண்ட் த க்ரோத், ரிமூவல் ஆஃப் அன்டிசேரபிள் அண்டர் க்ரோத், வீடிங், டென்டிங், ப்ரூனிங், கட்டிங், ஹார்வெஸ்டிங் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அப்படின்னா என்ன, இப்போ வீடிங்னா களை எடுக்கிறது, டென்டிங்னா அதை ஒரு சீரான போக்கில் இருக்க மாதிரி சீர் செய்கிறது, ப்ரூனிங்னா அதை வந்து வெட்டி களைகிறது, தேவையில்லாத பகுதி அந்த மாதிரி போணுச்சுன்னா அதை வந்து கத்தரிச்சு மீண்டும் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி உள்ளது. அப்புறம் சாதாரணமாகவே கட் பண்ணுறது, அறுவடை ஹார்வெஸ்டிங் இந்த மாதிரி விலைகள்லாம் செய்யக்கூடிய எல்லாரும் சப்சிக்வெண்ட் ஆப்ரேஷன்ஸில் வரும். அண்ட் ஃபார் ரெண்டரிங் த ப்ரொடியூஸ் ஃபிட் ஃபார் சேல் இன் த மார்க்கெட், அப்படிலாம் அறுவடை பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டையும் உடனே உடனே கடையில் குத்துற முடியாது, அதை வந்து தூய்மைப்படுத்த வேண்டிய பணிகள் நிறையா இருக்கும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அறுவடை பண்ணதுக்கு பாட்டு யானையெல்லாம் வச்சு விதிக்க வச்சு இப்போ அதை வந்து நெல்லாக்கி எடுப்பாங்க, இந்த மாதிரி நிறையா வேலைகள் இருக்கும். அந்த மாதிரி யானை கட்டி போராடித்தான் கேள்விப்பட்டிருக்கீங்க, அந்த மாதிரி உள்ள வேலைகள். அப்புறம் விச் ஆர் பர்ஃபார்ம் ஆஃப்டர் த ப்ரொடியூஸ் ப்ரவுட் ஃப்ரம் த லேண்டு, அது எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸும் அந்த பூமியிலேருந்து அந்த இதை வந்து நம்ம எடுத்ததுக்கு உட்பாடு களை எடுத்ததுக்கு உட்பாடு உள்ள எல்லா விதமான வேலைகளும் சப்சிக்வெண்ட் ஆப்ரேஷன்ஸ்லாம் வரும், நாட் ட்ரேடிங் ஆப்ரேஷன்ஸ். இன்னொருத்தட்டேருந்து வாங்கி பண்ணக்கூடிய வேலைகள் இருக்கு இல்லையா, அது இருக்காது. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன உதாரணம் மாதிரி நெல்லை காய வச்சு நெல்லாக்கி அப்புறம் அதுக்கப்புறம் நான் மில்லில் கொண்டு போய் வச்சது அரிசி ஆக்கி அரிசியை கொண்டு போய் இன்னொரு மில்லில் கொடுத்து பவுடராக்கி இடியப்பம் மாவு விற்கிற வரைக்கும் எனக்கு அக்ரிகல்ச்சர் இன்கம் தான் சொன்னால் அது எடுக்கப்படாது, அது செல்லாது, ஓகே அந்த மாதிரி விஷயங்கள். ஃப்ரம் டாக்ஸேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்ன ஆக்டிவிட்டி, வெதர் இட் இஸ் அன் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டியா இல்லை நான் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டியான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு
சில உதாரணங்கள். மேர் பேசிக் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னாக்கா தேர் ஆல் அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டி, ஆல் பேசிக் ஆப்ரேஷன் நம்ம உதாரணத்தில் பார்த்த மாதிரி. அண்ட் மேர் சப்சிக்வெண்ட் ஆப்ரேஷன் அப்படின்னா சப்சிக்வெண்ட் ஆப்ரேஷன் மட்டுமே தான் இருந்துச்சுன்னு சொன்னால் நாட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டி. வாட் இஸ் தட் மீன்? இப்போ யாராவது ஒருத்தர் அந்த சப்சிக்வெண்ட் ஆக்டிவிட்டிஸ் மட்டும் அவர் செஞ்சு கொடுக்குறாரு, அவர் வந்து அவர் அவரே பயிரிடலை எதுவுமே பண்ணலை, அவர் வந்து இந்த சப்சிக்வெண்ட் ஆப்ரேஷன் செஞ்சு கொடுத்து அது ஒரு தொழிலாக கருதி வருமானம் கிட்டுறாரு. ஸோ தட் இஸ் நாட் அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டி ஃபார் த பர்பஸ் ஆஃப் டாக்ஸேஷன். அடுத்து சப்சிக்வெண்ட் ஆப்ரேஷன் டுகெதர் வித் பேசிக் ஆப்ரேஷன், யார் பயிரிடுறாங்களோ இல்லை யார் அந்த இவங்களோ அந்த நில உடமையாளர்கள் பயிரிட்டு வேளாண் பண்ணுறாங்களோ அவங்களே அந்த சப்சிக்வெண்ட் ஆப்ரேஷன் பண்ணும் போது தே ஆர் கால்ட் அஸ் ட்ரீட்டட் அஸ் அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டி. அது நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்புறம் இந்த ஜட்மெண்ட் ஆஃப் த கேஸ் சிஐடி வெர்சஸ் ராஜா பினாய் குமார் சகாய் ராய் 1957 நடந்த கேஸ் ஓகே. இது வந்து சுப்ரீம் கோர்ட் நடந்தது, எஸ்சி சுப்ரீம் கோர்ட் நடந்தது. மேக்ஸ் இட் கிளியர் தட் த டேர்ம் அக்ரிகல்ச்சர் இஸ் கல்ட்ரா, தட் இஸ் கல்டிவேஷன் ஆஃப் த அகர் ஃபீல்ட் லேண்ட். அகர்னா நிலம் ஓகே. அந்த நிலத்தை நம்ம உழுது வேளாண் பண்ணுற சொல்லி அதான் கல்டிவேஷன் அப்படிங்கிறது, அதை பண்படுத்துதல் அப்படின்னு தமிழில் சுய தமிழில் சொல்லலாம். அதான் அக்ரிகல்ச்சர் ஓகே. அதை செஞ்சு அதில் பயிரிடுறது, அது வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அழகாக விளக்கிட்டு சொல்லுது. இன் அதர் வேர்ட்ஸ், ரைசிங் ஆஃப் எ ப்ராடக்ட் த்ரோ த யூஸ் ஆஃப் ஹியூமன் ஸ்கில் அண்ட் லேபர் ஆன் லேண்ட் மே பி கிளாசிஃபைட் அஸ் அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டி. நம்ம பார்த்த மாதிரி பேசிக் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன் இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பிலிருந்து நமக்கு கிடைச்சிருக்கு. The product should have some utility either for consumption, for trade and commerce. நம்ம விளை பண்ணுற பொருள் வந்து அதாவது ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய பொருளாக இருக்கணும். அதை வந்து நம்ம விற்கிறதுக்காகவோ இல்லை நாமளே பரிசி ஒன்று நெல் நாமளே சாப்பாட்டுக்கு வச்சுக்கிறோம், குடும்பத்துக்கு கூட்டு குடும்பமாக தான் நிறைய தேவைப்படும், சொந்தக்காரர்கள்லாம் கொடுத்துட்டு நம்ம பண்ணிக்கலாம், இல்லை நம்ம கடையில் விற்றுட்டு அந்த வருமானமாக நம்ம வச்சுக்கிடுவோம். அதுதான் வந்து ப்ராடக்ட் ஷுட் ஹவ் சம் யூட்டிலிட்டி, பயன்பாடு இருக்கணும், எதர் ஃபார் கன்சம்ஷன் ஆர் ஃபார் ட்ரேட் அண்ட் காமர்ஸ். த டேர்ம் அக்ரிகல்ச்சர் ரிசீவ்ஸ் எ வைடர் இன்டர்பிரிட்டேஷன் போத் வித் ரிகார்ட் டு இட்ஸ் ஆப்ரேஷன்ஸ் அஸ் வெல் அஸ் த ரிசல்ட்ஸ் ஆஃப் சச் ஆப்ரேஷன். இந்த பேசிக் ஆப்ரேஷனோ சப்சிக்வெண்ட் ஆப்ரேஷனோ அந்த ஆப்ரேஷன் சம்பந்தமாகவும் இல்லைன்னா அதனுடைய பயன்பாடுகளே அதனுடைய விளைவாக நடக்கக்கூடிய விஷயங்கள்னால இது அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற அந்த புரிதல் வந்து நமக்கு இன்கம் டேக்ஸ் லாபடி வரணும். நம்ம ஏற்கனவே பார்த்த உதாரணங்கள்படி அவரே பயிரிட்டாரா, சப்சிக்வெண்ட் ஆப்ரேஷன் அவரே தான் பயிரிட்டவரா, இல்லை வந்து அதை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு இதாக தான் இட் இஸ் பிகம் நான் அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டி. இந்த மாதிரி பிரித்தலுக்காக நம்ம வந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஸோ ஃப்ரம் திஸ் ஜட்மெண்ட், லுக்கிங் டு த டெஃபினிஷன் கிவன் இன் த ஆக்ட் அண்ட் அபோவ் ரெஃபர்ட் லேண்ட்மார்க் டிசிஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆன் த மேட்டர், ஃபாலோயிங் இன்க்ரீடியன்ஸ் மஸ்ட் பி எக்ஸிஸ்டிங் இன் அக்ரிகல்ச்சரல் இன்கம். வாட் ஆர் தி இன்க்ரீடியன்ஸ் நம்ம பார்ப்போம் இந்த தீர்ப்பில் வந்து என்னென்ன, வாட் ஆர் த திங்ஸ், என்னென்ன முக்கியமான அம்சங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். எதை இந்த மாதிரி ஒரு வழக்கு, அதாவது இது வந்து அக்ரிகல்ச்சரல் இன்கமா இல்லை நான் அக்ரிகல்ச்சரல் இன்கமா அப்படின்ட்டு கொஸ்டின் பண்ணக்கூடிய ஒரு வழக்கில் அது சம்மந்தப்பட்ட விவகாரத்தில் வந்து தெர் ஷுட் பி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் லேண்ட், ஒரு அக்ரிகல்ச்சரல் லேண்ட் வந்து கட்டாயமாக அதில் இருக்கணும் ஓகே. அடுத்தது ஓனர்ஷிப் ஆஃப் லேண்ட் இஸ் இம்மெட்டீரியல். ஆனால் அந்த ஓனர்ஷிப் அந்த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் லேண்டுன்னு நம்ம ஒரு லேண்டை காமிக்கிறோம், அந்த லேண்டுக்கு நீ சொந்தக்காரனா இல்லைன்னா இவன் செல்லாதுன்னா சொல்ல முடியாது. அந்த லேண்டு வந்து வேற யாருக்காவது சொந்தமாக கூட இருக்கலாம், நாம குத்தகைதாரனா இருக்கலாம். அதனால அதில் பயன்பட அதில் விளைவிப்பட்ட பொருள் மூலம் எனக்கு கிடைச்ச வருமானம் வந்து எனக்கு அக்ரிகல்ச்சர் இன்கம் தான் நான் வாதாடக்கூடிய வாய்ப்பு அங்கே வருது. அதனால தான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் லேண்ட் நான் காமிச்சிட்டேன், இந்த நிலத்தில் தான் எனக்கு கிடைச்ச வருமானம்னு காமிச்சிட்டேன். அடுத்தது நான் ஓனர்ஷிப் இல்லை, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஒன்று ஓனர்ஷிப்பாகவும் இருக்கலாம் இல்லைன்னா குத்தகைதாரராக கூட இருக்க முடியும். ஸோ தட் இஸ் வாட் த மீனிங், ஓனர்ஷிப் ஆஃப் லேண்ட் இஸ் இம்மெட்டீரியல். அடுத்தது கல்டிவேஷன் ஆஃப் லேண்ட் இஸ் மஸ்ட், லேண்டு மஸ்ட்டு அதில் கல்டிவேஷன் இருக்கணும், அதுக்கு அந்த வேளாண்மை அங்கே நடந்திருக்கணும். இது ரெண்டும் நடந்ததுக்கு பாடு த ரிசல்டன்ட் ஐட்டம்ஸ் த்ரோ பேசிக் ஆப்ரேஷன் ஷுட் பி இன் எ ஷேப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஈதர் ஃபார் கன்சம்ஷன் ஆர் ட்ரேட். ரொம்ப முக்கியமான விஷயங்க, நிலம் இருக்கணும், அதில் வந்து வேளாண்மை செய்யப்பட்டிருக்கணும், அதனுடைய விளைவாக அந்த விளைச்சல் இருக்கு பாருங்க, அது வந்து சொந்தமாக நுகரக்கூடிய பொருளாக கன்சம்ஷன் நுகர்வோர் பொருளாக இருக்கணும், நம்மளே பயன்படக்கூடிய பொருளாக இருக்கணும், இல்லைன்னா விற்கக்கூடிய பொருளாக
ட்ரேடபிள் குட்ஸா இருக்கணும். இது மூணு ஆப்ஷன் தான். மற்றபடி லேண்ட் வந்து நம்ம ஓன் சொந்த லேண்டா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை. இந்த நாலு முக்கியமான விஷயம் வந்து சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புல ஒரு பிரதானமான அம்சம். இதை வச்சு நம்ம தெளிவா இது வந்து அக்ரிகல்ச்சர் இன்கமா இல்லையாங்கிறத டாக்ஸபிலிட்டி ஆஃப் இன்கம் நாட் டிரைவ் ஃப்ரம் அக்ரிகல்ச்சரல் லேண்ட். இப்போ நம்ம இது வரைக்கும் எதெல்லாம் அக்ரிகல்ச்சரல் இன்கமாக ட்ரீட் பண்ணப்படும் கருதப்படும் அப்படிங்கிற பார்த்தோம். வாட் ஆர் நாட் அக்ரிகல்ச்சரல் இன்கம்ங்கிறதுக்கு சில உதாரணங்களை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிடுவோம். இது ஒரு வரையறை செய்து கொள்வதற்கு நமக்கு பெரிதும் உதவும். இன் அவர் டெய்லி லைஃப் வி யூஸ் டு கம் அக்ராஸ் வேரியஸ் இன்கம்ஸ் விச் சீம்ஸ் டு பி அக்ரிகல்ச்சரல் இன்கம் பட் மைன்யூட் ஸ்டடி சஜஸ் தட் அன்லஸ் அன்டில் இன்கம் இஸ் ஹாவ் டைரக்ட் லிங்கேஜ் ஃப்ரம் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் such income cannot be treated as agricultural income. இதுல இது வந்து டைரக்ட் லிங்க் அக்ரிகல்ச்சர் லேண்டோட இருந்தால்தான் அது அக்ரிகல்ச்சரல் இன்கமாக இருக்க முடியும். இல்லைன்னா அவைகள் அக்ரிகல்ச்சர் இன்கமாக கருதப்பட முடியாது. ஆனால் ஒரு சாதாரண ஒரு பாமரத்தனமான பார்வையில் வந்து அது அக்ரிகல்ச்சர் இன்கம் மாதிரி தோணும். ஏன்னா அந்த அக்ரிகல்ச்சர் லேண்டுக்குள்ளேயே அது நடக்கும். அதனால ஒரு தொழில் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சச் இன்கம் விச் டஸ் நாட் ஹேவ் டைரக்ட் லிங்கேஜ் வித் அக்ரிகல்ச்சர் லேண்ட் ஆர் அசல்டர் such income is taxable under the income tax act. இப்போ இந்த மாதிரி இன்கம் எல்லாம் டாக்ஸபிள் நாட் அக்ரிகல்ச்சர் எல்லாம் டாக்ஸபிள் அப்படிங்கிறது இருக்குது. ஒன்று ஒன்றா பார்ப்போம். இன்கம் ஃப்ரம் பீ ஹைவி அப்போ தேன் கூடு வளர்ப்பு தேன் வளர்க்குறதுக்காக தேனீக்கள் கூட்டு கூடமாக வச்சு அது பெரும்பாலும் இந்த தென்னந்தோப்பு மாதிரி உள்ள இடத்துல தான் அதை வச்சு தேன் கூடுகளை வச்சு தேனீ வளர்ப்பு போடுவாங்க. அது வந்து தென்னம்பருவம் அது அக்ரிகல்ச்சர் லேண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு அது வருமானமாக சொல்லக்கூடாது. அடுத்தது இன்கம் ஃப்ரம் மேக்கிங் ஆஃப் சால்ட் ஃப்ரம் சீ வாட்டர் அது வந்து கடற்கரை உரமாக உப்பளம்னு சொல்ல முடியா அதில் உப்பு தயாரிக்கிறது அதுவும் வந்து டாக்ஸபிள் இன்கம் தான். அது வந்து அக்ரிகல்ச்சர் இன்கமாக கருதப்பட முடியாது. இன்கம் ஃப்ரம் ஸ்பான்டேனியஸ்லி க்ரோன் ட்ரீஸ் அதாவது தானாகவே வளரக்கூடிய அவைகள்லாம் வந்து அக்ரிகல்ச்சர் இன்கமாக கருதப்பட முடியாது. ஏன்னா மனித உழைப்பு அது வந்து இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதுனால. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஆன் கிராப் லோன். இப்போ வந்து ஒருத்தர் பெரிய பண லேவாதவிக்காரர் இருக்காரு கடன் கொடுத்து உதவுறவர் அவர் வந்து நான் விவசாயத்தை கடன் கொடுத்து அதுலேருந்து நான் வரும் வட்டி வாங்கி வருமானம் ஈட்டினேன் அப்படின்னு சொன்னார்னா அது அக்ரிகல்ச்சருக்கு தானே நான் வரும் கடன் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வருமான வரி விலக்கு கேட்க முடியாது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஆன் கிராப் லோன் வந்து ஒரு வங்கியோ இல்லை தனிநபரோ கொடுத்துருந்தா கூட அது வந்து வருமான வரிக்கு உட்பட்டது. இன்கம் ஃப்ரம் டைரி ஃபார்மிங் இப்போ வந்து பால் பண்ண மாதிரி உள்ள பண்ணைகள் இருக்கு இல்லையா அவைகளுக்கும் உள்ள இன்கம் வந்து அக்ரிகல்ச்சர் இன்கமாக கருதப்பட முடியாது. தெர் பி இன்கம் டேக்ஸ். ரெண்ட் ரிசீவ் ஃப்ரம் ஃபார்ம் ஹவுஸ் ஈவன் ஃபார் ரெசிடென்சியல் பர்பஸ் ஆர் ஷூட்டிங் ஆஃப் ஃபிலிம். சில பேர் பண்ணை வீடு இருக்கும் வயக்காட்டுக்குள்ளே தான் இருக்கும் அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அதனால் ஃபிலிம் ஷூட்டிங்காரங்க பூரா இந்த கிராமத்தில் இப்போ நிறைய பேர் கிராமிய படங்கள் எடுப்பாங்க பாரதி ராஜா ஆரம்பிச்சு வச்சது அது மாதிரி உள்ள படங்கள் எடுக்கிறதுக்காக அந்த மாதிரி வீடுகளை வாடகைக்கு எடுத்துகிட்டு அங்கேயே ஷூட்டிங் பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி வாடகை கொடுத்தாலும் அக்ரிகல்ச்சர் லேண்டில் நான் உள்ள நிலத்தை தான் கொடுத்தேன் அதனால் வர்ற வருமானம் வந்து எனக்கு அக்ரிகல்ச்சர் இன்கம் தான் அப்படின்னு ஒருத்தர் சொல்ல முடியாது. அது வந்து அது எல்லாம் பியூராகவே ரெசிடென்ஸ் பர்பஸ்க்காக இன்னொருத்தருக்கு வாடகை கொடுத்தாக்கா அது யாருக்கு அந்த விவசாயியே சொந்தமாக தங்கியிருந்தால் இட் இஸ் நாட் அக்ரிகல்ச்சர் இட் இஸ் ட்ரீட்டட் அஸ் அக்ரிகல்ச்சரல் இன்கம் அதுக்கு பகரமான அந்த வாடகை இல்லை ஒரு அந்த பயிரிட்டு அந்த விவசாய நிலத்தில் உழுது பயிரிட்டு செய்கிறவர் அந்த இடத்த வந்து பயன்படுத்தி கொண்டிருந்தால் அதுக்குள்ள ஒரு வாடகை தொகையும் வந்து விவசாய வருமானமாக கருதப்படும். அது எல்லாம் வேறு யாருக்கும் தங்குறதுக்கோ இல்லை படம் எடுக்கிறதுக்கு ஷூட்டிங் பண்ணுறதுக்கு கொடுத்தாக்கா அதெல்லாம் வந்து விவசாய வருமானம் கிடையாது அக்ரிகல்ச்சர் இன்கம் கிடையாது. கமிஷன் ரிசீவ் பை புரோக்கர் ஆன் சேல் ஆஃப் கிராப் இப்போ வந்து நம்ம நீங்கள் நல்லா பயிரிடுறீங்க அதை வந்து விற்கணும் விற்கும் போது அரசாங்க இதில் மண்டியில் விற்கிறதா இல்லை அம்பானி அதானிகிட்ட விற்கிறதா இல்லை வேறு யார்ட்டையும் விற்கிறதான்னும் போது அந்த விவசாயியே எழுந்து போய் விற்க முடியாது. ஏன்னா அவருக்கு வந்து நிறைய வேலை இருக்கும். இப்போ அதனால தான் இன்றைக்கி டெல்லியில் மிகப்பெரிய போராட்டம் நடக்குது. இப்போ அவங்க என்ன பண்ணாமல் ஒரு புரோக்கர் தான் நம்பி ஆகணும் இடைத்தரகர் சொல்லக்கூடிய புரோக்கர் அவங்கள நம்பி அவங்க வந்து விற்று கொடுப்பாங்க. அப்போ அவங்களுக்கு கிடைக்கிற இன்கம் இருக்கு இல்லையா அது வந்து அக்ரிகல்ச்சர் இன்கம் கிடையாது. அவருக்கு கமிஷன் மாதிரி கிடைக்கக்கூடிய இன்கம் வந்து வரி விதிப்புக்கு உட்பட்ட இன்கம் தான். அப்புறம் இன்கம் ஃப்ரம் போல்ட்ரி ஃபார்ம் இந்த கோழி பண்ணை மாதிரி பண்ணை வச்சுருக்காங்கல்ல ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை போல்ட்ரி அந்த மாதிரி உள்ள பண்ணையெல்லாம் வந்து விவசாய வருமானம் கிடையாது அதெல்லாம் டாக்ஸபிள் இன்கம். இன்கம் ஃப்ரம் செல்லிங் ஆஃப் மில்க் கீ எக்ஸெட்ரா பால் பால் விற்கிறது நெய் விற்கிறது எல்லாமே வந்து அதில் கிடைக்கக்கூடிய இன்கம் எல்லாம் வருமான வரி விதிப்புக்கு உட்பட்டது. ஓகே தே ஆர் நாட் அக்ரிகல்ச்சரல் இன்கம். இன்ட்ரெஸ்ட் ஆன் பிலேட்டட் ரிசிப்ட் ஆஃப் ரெண்ட் ஆஃப் லேண்ட்
பில்டிங். இப்போ வந்து ஒரு கிடைக்க வேண்டிய வாடகை ஒரு பில்டிங்லேருந்து லேண்ட்லேருந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட்லேருந்து குத்தகையே ஏதோ கிடைக்குது, அது வந்து லேட்டாக கிடைக்குது, அதனால நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுறோம், அந்த இன்ட்ரெஸ்ட் தொகை வந்து இன்கம் டேக்ஸ் உட்பட்டது. ஓகே, வருமானத்துக்கு வருமான வரி விதிப்புக்கு உட்பட்ட விஷயம். ஓகே, தே ஆர் நாட் அக்ரிகல்ச்சரல் இன்கம்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன்கம். நம்ம வரிசையாக பார்ப்போம். இன்கம் ஃப்ரம் க்ரோவிங் ட்ரேட் ஆர் கமர்ஷியல் ப்ராடக்ட் லைக் ஜூட்னா சணல், காட்டன், பருத்தி இந்த மாதிரி விஷயம் எக்ஸெட்ரா இஸ் அன் அக்ரோ இன்கம். ஸோ நம்ம வந்து சணல் பயிரிடுது வளர்க்குறது, இல்லைனா வந்து பருத்தி பயிரிட்டு வளர்க்குறது, அதுலேருந்து கிடைக்கக்கூடிய இன்கம் அதெல்லாம் வந்து அக்ரிகல்ச்சர் இன்கம். இன்கம் ஃப்ரம் க்ரோவிங் ஃப்ளவர்ஸ் அண்ட் க்ரீப்பர்ஸ் இஸ் அன் அக்ரோ இன்கம். அது மாதிரி பூக்கள் வளர்த்து நம்ம வந்து அதில் கிடைக்கக்கூடிய இன்கம் இருந்தாலும் அது அக்ரிகல்ச்சரல் இன்கம். அதே மாதிரி க்ரீப்பர்ஸ், க்ரீப்பர்ஸ்னா புல்லுருவிகள்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா இப்போ தரையில் படர்ந்துருக்கும், இல்லைனா ஏதாவது ஒரு பிளான்ட் மேலே கொடி மாதிரி அதை சுற்றி படரும், அது மாதிரி ஒன்று ஒருத்தரை சுற்றி படர்ந்து அதிலேயே தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுனால தான் அவளை புல்லுருவின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த புல்லுருவிகள்ங்கிறது ஒரு பயிரினம், ஒரு இது, அது வந்து இந்த மாதிரி வளரும், அதில் கிடைக்கக்கூடிய அதுவும் ஒரு தாவர வகை தான். ஸோ அந்த மாதிரி அதில் உள்ள இன்கம். அப்புறம் பிளான்ட்ஸ் sold in parts or an agro income. இந்த சின்ன சின்ன கன்று கன்றுகள் விற்பாங்க இல்லையா, மரக்கன்றுகள், செடிகள், கொடிகள், அதை வந்து ஒரு பானையில் வச்சு உற்பத்தி பண்ணி நர்சரின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உற்பத்தி பண்ணி அந்த அக்ரிகல்ச்சரல் நர்சரி இருக்கு இல்லையா, அது நிறையா பார்க்கலாம். தென்னைகள்லாம் இருக்கலாம், மாங்கன்று, கொய்யாக்கன்று இதெல்லாம் இருக்கும், நிறையா இருக்குது. இப்போ அந்த மாதிரி உள்ள ஒரு வருமானமும் விவசாய வருமானம் தான். ப்ரொவைடர் பேசிக் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் பர்ஃபார்ம்டு, சும்மா அதை வாங்கி விற்கக்கூடிய ஆப்ரேஷனாக இருந்தால் அது வந்து அக்ரிகல்ச்சர் இருக்க கிடையாது. அவங்களே அதை உற்பத்தி பண்ணி அந்த பேசிக் ஆப்ரேஷன் அவங்க பண்ணிட்டு அவங்க விற்றாங்கன்னா தட் இஸ் கால்ட் அக்ரிகல்ச்சரல் இன்கம். ரெமுனரேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் டு பார்ட்னர். இது என்ன, சில ஃபார்ம்ஸ்ல வந்து அக்ரிகல்ச்சரல் ஃபார்மாக இருக்கும், அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டி இருக்கும், அப்போ அந்த ரெவன்யூவும் அக்ரிகல்ச்சரல் இன்கம் தான். அப்போ அந்த பார்ட்னருக்கு கிடைக்கக்கூடிய இன்கமுடைய ஷேர் இருக்கு இல்லையா, அது வந்து அக்ரிகல்ச்சரல் இன்கமாக தான் கருதப்படும். இதை உதாரணமாக பார்ப்போம். உதாரணமாக இப்போ ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பாக ஒரு அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க, ஒரு ஃபார்ம் லேண்ட் இருக்குது, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் லேண்ட் இருக்குது, கல்டிவேஷன் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, பயிரிடுதல் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அந்த அந்த கிராப்லேருந்து அவங்களுக்கு இன்கம் கிடைக்குது. அப்போ இன்கம் எல்லாம் முடிஞ்சு நிகர வருமானத்தை சம்பளமாகவோ கமிஷனாகவோ பார்ட்னர்ஸுக்கு இல்லை லாபமாகவோ எடுத்துக்கிற போது அந்த இன்கம் வந்து அக்ரிகல்ச்சர் இன்கம். எனி ரெமுனரேஷன், சேலரி, கமிஷன் எக்ஸெட்ரா ரிசீவ் பை அ பார்ட்னர் ஃப்ரம் எ ஃபார்ம் என்கேஜ்ட் இன் அக்ரிகல்ச்சரல் ஆப்ரேஷன், பேசிக் ஆப்ரேஷன் அக்ரிகல்ச்சரா இருக்கணும், ஆப்ரேஷன் இஸ் அன் அக்ரோ இன்கம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ரிசீவ் பை அ பார்ட்னர் ஃப்ரம் எ ஃபார்ம் என்கேஜ்ட் இன் அக்ரிகல்ச்சரல் ஆப்ரேஷன் இஸ் ஆல்சோ அன் அக்ரோ இன்கம். இது எப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஏன் வருது அப்படின்னா, ஒரு பார்ட்னர்ஸ் வரும்பொழுது ஒருத்தர் வந்து 2 லட்சம் ரூபா முதலீடு பண்ண முடியும் அவரால், இன்னொருத்தர் ஆனால் அந்த ஃபார்முக்கு தேவை வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் ரூபா தேவைப்படுது, இன்னொரு பார்ட்னர் 13 லட்சம் ரூபா போட்டிருப்பாரு, ஆனால் ரெண்டு பேரும் சமமான அளவில் முதலீடு போடலை, அதனால வந்து வெறும் லாபத்தை சமமாக பிரிச்சுக்கிட்டாக்கா அது வந்து நியாயமாக இருக்காது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, உழைப்புக்கு பலனாக சமமாக வேணா எடுத்துக்கலாம், கிடைக்கிற லாபத்தை சமமாக எடுத்துக்கிடுவோம், ஆனால் முதலீடு போட்ட பணத்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் நிர்ணயித்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஆன் த பேசிஸ் ஆஃப் கேபிட்டல் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அந்த பணம் பூரா வந்து முதலீடு வந்து அக்ரிகல்ச்சரல் இன்கம் ஜெனரேஷனுக்காக தான் பயன்படுது. தேர்ஃபோர் தட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஆல்சோ அக்ரிகல்ச்சரல் இன்கம், அக்ரோ இன்கமாக தான் கருதப்படும். இன்கம் அரைசிங் பை சேல் ஆஃப் ட்ரீஸ் க்ரோன் ஆன் டினூடட் பார்ட்ஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட் ஆஃப்டர் ரீபிளான்டிங் அண்ட் பை கேரிங் ஆன் சப்சிக்வெண்ட் ஆப்ரேஷன்ஸ் இஸ் அன் அக்ரோ இன்கம். இப்போ பெரும்பாலும் ஃபாரஸ்ட்ல இருக்க ட்ரீஸ்லாம் வந்து ஸ்பான்டேனியஸாக சொல்லுவோம், தானாக வந்தது, அதனால அது வந்து அக்ரிகல்ச்சர் இன்கம் கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதுலேருந்து அந்த ஃபாரஸ்ட்லேயே சில இது பயன்படப்படக்கூடிய நிலம் வந்து விரயமாகக்கூடிய லெவலில் இருக்கும், காடு அழித்து வேறு ஏதாவது ஒரு தொழில் வரும், அப்போ அந்த மாதிரி இடத்துல அந்த மரங்கள் அப்படி எடுத்துகிட்டு வந்து வேறு இடத்துல வச்சு அதை வந்து ரீபிளான் பண்ணி, இல்லை பயிர்களை ரீபிளான் பண்ணி அதில் கிடைக்கக்கூடிய இன்கம் அது வந்து அக்ரோ இன்கம். காம்பன்சேஷன் ரிசீவ் ஃப்ரம் இன்சூரன்ஸ் கம்பெனி for damage caused by hailstorm to the green leaf of the assessee's tea garden is agricultural income. உதாரணமா இப்போ கஜா புயல் அடிச்சிச்சு, நம்ம விவசாய நிலம்லாம் வந்து பயிர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டுச்சு,
அப்போ வந்து இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி அந்த வருமானம் இருந்துச்சு. அந்த வருமானம் வந்து அக்ரிகல்ச்சர் இன்கம் தான். அது மாதிரி இப்போ இதுல வந்து டீ கார்டன் தேயிலை தோட்டம் இல்லையா, அதுல இருக்கு அதுக்கு கிடைக்கக்கூடிய அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்கக்கூடிய கிளைம் காம்பன்சேஷன் நிவாரண உதவி இருக்கு இல்லையா, அதுவும் வந்து அக்ரிகல்ச்சர் இன்கம் தான். பட் த லோ பார்ட் ஆஃப் சச் காம்பன்சேஷன் கன்சிஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் இன்கம் அஸ் சச் காம்பன்சேஷன் கேனாட் பி அப்பாயிண்டட் அண்டர் ரூல் சாரி காம்பன்சேஷன் கேனாட் பி அப்போர்ஷன் அண்டர் ரூல் 8 பிட்வீன் மேனுஃபேக்சரிங் இன்கம் அண்ட் அக்ரிகல்ச்சர் இன்கம். இதில் கிடைக்கக்கூடிய அந்த காம்பன்சேஷன் இன்சூரன்ஸ் காம்பன்சேஷனுங்கிறது மேனுஃபேக்சரிங் இன்கம் வேற அக்ரிகல்ச்சர் இன்கம் வேற, ரெண்டுக்கும் பிரித்து நம்ம பண்ண முடியாது, அதுதான் ரூல் 8 சொல்லுது. அப்போ மேனுஃபேக்சரிங் இன்கம் வந்து அக்ரிகல்ச்சர் இன்கமாக கருதப்பட முடியாது. ஓகே, எந்த பார்ட்டுமே மேனுஃபேக்சரிங் இன்கமில் கொஞ்சோடு இருந்தால் கூட அது வந்து அக்ரிகல்ச்சர் இன்கமாக கருதப்பட முடியாது. எனி ஃபீ டிரைவ்ட் ஃப்ரம் லேண்ட் யூஸ் ஃபார் கிரேசிங் ஆஃப் கேட்டில் பீங் யூஸ் ஃபார் அக்ரிகல்ச்சரல் ஆப்ரேஷன் இஸ் அண்ட் அக்ரோ இன்கம். இப்போ மாட்டு தீவனம் ஆட்டு தீவனங்களுக்காக புல் பயிரிடும் இல்லையா, அவைகளும் வந்து அதனால கிடைக்கக்கூடிய இன்கம் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து அக்ரிகல்ச்சரல். அடுத்தது எனி இன்கம் டிரைவ் ஃப்ரம் சாப்ளிங்ஸ், சாப்ளிங்ஸ்னா மரக்கன்றுகள் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மாதிரி, ஆர் சீட்லிங்ஸ், சீட்லிங்ஸ்னா நாற்றுகள். ஓகே, நான் க்ரோன் இன் எ நர்சரி ஷெல் பி டீம் டு பி அக்ரிகல்ச்சரல் இன்கம். லெட்ஸ் லைக் சம்மரைசிங் இன்ஸ்டன்சஸ் ஆஃப் நான் அக்ரிகல்ச்சரல் இன்கம். ஸோ சேலரி ரிசீவ்ட் பை அன் எம்ப்ளாயி ஃப்ரம் எனி பிஸ்னஸ் ஹேவிங் அக்ரிகல்ச்சரல் இன்கம் இஸ் நாட் அக்ரோ இன்கம். ஒரு எம்ப்ளாயிக்கு உள்ள சேலரி, பார்ட்னர்ஸுடைய சேலரியை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அது வேற. இது வந்து சேலரி ரிசீவ் பை அன் எம்ப்ளாயி ஃப்ரம் எனி பிஸ்னஸ் ஹேவிங் அக்ரிகல்ச்சரல் இன்கம், அதில் அக்ரிகல்ச்சர் இன்கம் இருந்தால் கூட அது நான் அக்ரோ இன்கமாக தான். அந்த எம்ப்ளாயி பிகம் அன் அசஸ்சி, அவருக்கு வந்து அது நான் அக்ரோ இன்கம். அப்புறம் டிவிடெண்ட் ரிசீவ் ஃப்ரம் எ கம்பெனி எங்கேஜ் இன் அக்ரிகல்ச்சரல் ஆப்ரேஷன் இஸ் நான் அக்ரோ இன்கம். டிவிடெண்ட்ங்கிறதும் அதே மாதிரி தான், அதாவது ப்ராஃபிட்லேருந்து டிவைட் பண்ணி வரக்கூடிய அந்த ஷேர் ஹோல்டர்ஸுக்கு வரக்கூடிய இன்கம் இருக்கு இல்லையா, நான் அக்ரோ இன்கமாக இருந்துச்சுன்னா அது வந்து அதாவது அக்ரிகல்ச்சர் ஆப்ரேஷனாக இருந்தால் கூட அது நான் அக்ரோ இன்கமாக தான் அந்த டிவிடெண்ட் இன்கம் கருதப்படும். அடுத்தது இன்கம் ஃப்ரம் சால்ட் ப்ரொடியூஸ்ட் பை ஃப்ளோடிங் த லேண்ட் வித் சீ வாட்டர் இஸ் நான் அக்ரோ இன்கம். உப்பளம்னு சொன்னோம், நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அது வந்து நான் அக்ரோ இன்கம் தான். இன்கம் ஃப்ரம் ஃபிஷரிஸ் போல்ட்ரி ஃபார்மிங் டைரி ஃபார்மிங் பட்டர் அண்ட் சீஸ் மேக்கிங் எக்ஸெட்ரா இஸ் ஆல்சோ நான் அக்ரோ. பிரீடிங் அண்ட் ரேரிங் ஆஃப் லைஃப் ஸ்டாக் இஸ் நான் அக்ரோ இன்கம். அதே மாதிரி ஆடுபாடு வளர்ப்புகள், கால்நடைகள் வளர்ப்பு, அதனுடைய அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானமும் நான் அக்ரோ இன்கம் தான். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் பை அ மணி லெண்டர் இன் த ஃபார்ம் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் இஸ் நான் அக்ரோ. இதை பற்றி நம்ம உதாரணத்தோட பார்த்தோம். ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் ஸ்டாண்டிங் கிராப்ஸ் ஆஃப்டர் ஹார்வெஸ்ட் வேர் சச் கிராப்ஸ் வேர் அக்வயர்ட் த்ரூ பர்ச்சேஸ் இஸ் நான் அக்ரோ இன்கம். இப்போ வந்து உதாரணமாக இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு வயலில் கிராப் இருக்குது, அதை வந்து ஒருத்தர் என்ன பண்ணுறது அப்படி நான் அறுவடை பண்ணி நான் விற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேரம் பேசி வாங்கிட்டார். வாங்கின பிகாஸ் ஹி ஹாஸ் பர்ச்சேஸ் தட் கிராப், ஹி ஹாஸ் நாட் கல்டிவேட்டட், அவர் பயிரிடல, அவர் வந்து அதை வாங்கிட்டார், பர்ச்சேஸ் பண்ணி இப்போ விற்க போகிறாரு. அந்த இன்கம் வந்து அவருக்கு நான் அக்ரோ இன்கம். அண்ட் ராயல்ட்டி இன்கம் ஃப்ரம் மைன்ஸ் இஸ் நான் அக்ரோ இன்கம். அதே மாதிரி ராயல்ட்டிக்காக உள்ள இன்கமும் நான் அக்ரோ இன்கம். அதாவது அறிவுசால் வருமானம் சொல்றது ராயல்ட்டி மாதிரி, அந்த குறிப்பிட்ட உத்தி அந்த டெக்னிக்கல் நோஹவ் இதுக்காக இல்லை லைசன்ஸுக்காக மாதிரி உள்ள ஒரு அம்சங்களுக்காக கொடுக்கப்படுறது தான் அந்த ராயல்ட்டி இன்கம். அடுத்தது ரெமுனரேஷன் டு எ டைரக்டர் ஆர் மேனேஜிங் டைரக்டர் ஃப்ரம் எ கம்பெனி எங்கேஜ் இன் அக்ரிகல்ச்சரல் பிஸ்னஸ் இஸ் நான் அக்ரோ இன்கம். ரெமுனரேஷன் டு த டைரக்டர் மேனேஜிங் டைரக்டர் கொடுக்கக்கூடிய அது அக்ரிகல்ச்சரல் பிஸ்னஸில் இருந்தால் கூட அது வந்து நான் அக்ரோ இன்கம் தான். அந்த டைரக்டர் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் அசஸ்தியாக இருக்கும்போது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய, ஏன்னா அவங்க செய்கிறது வந்து விவசாயம் கிடையாது, அவங்க வந்து நிர்வாகம் தான் பண்ணுறாங்க, அதனால் அதன் மூலம் ஈட்டக்கூடிய அவங்களுடைய வரி வரவு சம்பள வருமானம் மாதிரி ரெமுனரேஷன் அதுக்கு வந்து டாக்ஸபிள் இன்கம். த ப்ரொவிஷன் ஹோல்ட்ஸ் குட் ஈவன் வெல் சச் ரெமுனரேஷன் இஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் நெட் ப்ராஃபிட். ஸோ அது வந்து ப்ராஃபிட்லேருந்து, அதாவது அக்ரிகல்ச்சர் இன்கம் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்லேருந்து கொடுத்தா கூட அந்த டைரக்டருக்கு உள்ள ரெமுனரேஷனில் மேனேஜிங் டைரக்டருக்கு உள்ள ரெமுனரேஷன் வந்து டாக்ஸபிள் இன்கம் தான். ஓகே, அப்புறம் இன்கம் ஏர்ன் பை கல்டிவேட்டர்
from conversion of sugarcane raised on own land to jaggery is non-agro income. எப்படினா கரும்பு பயிரிட்டு அதை கொண்டு வந்து அதுலேருந்து ஜாகிரி உற்பத்தி பண்ணுறாருல அது வந்து அது மேனுஃபேக்சரிங் ப்ராடக்டாக மாறிது அது வந்து நான்க்ரோ இன்கம் டு த எக்ஸ்டென்ட் டு விச் இன்கம் இஸ் ரிலேட்டட் டு சச் கன்வர்சன் ஒன்லி அதில் வந்து அந்த கரும்பு பயிரிட்டு அந்த இதுக்கு ரா மெட்டீரியலாக வர்ற வரைக்கும் அது கிடைக்கக்கூடிய இன்கம் கால்குலேஷன் பண்ண முடிச்சுன்னா அது வந்து அக்ரிகல்ச்சர் இன்கம் அந்த ரா மெட்டீரியல்லேருந்து மறுபடியும் கன்வர்சன் ப்ராசஸ் ஆகி ஜாகிரி ஒரு சுகர் இது தயாரிக்கிறாங்கல்ல அது வந்து டேக்ஸபிள் இன்கம் ஓகே மேனுஃபேக்சரிங் ப்ராடக்டில் கிடைக்கக்கூடிய அது மார்க்கெட்டபிள் அந்த வருமானம் வந்து டேக்ஸபிள் இன்கம் அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் அரியர்ஸ் ஆஃப் ரெண்ட் ரிசீவபிள் இதையும் நம்ம பார்த்தோம் அவர் இன்ட்ரெஸ்ட் எனி இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபைனான்சிங் பேசிஸ் அது வந்து டேக்ஸபிள் இன்கம் அண்ட் இன்கம் ஃப்ரம் லேண்ட் சிச்சுவேட்டட் அவுட் சைடு இந்தியா இஸ் நான் அக்ரோ இன்கம் இப்போ வெளிநாட்டில் இந்தியா இல்லாமல் வெளியில் இருக்கக்கூடிய இந்திய எல்லைக்கு வெளியில் இருக்கக்கூடிய லேண்டுக்கு அதுக்கு இன்கம் கிடைச்சா அதுவும் அதுவும் அக்ரிகல்ச்சர் லேண்டாக இருந்தால் கூட தட் இன்கம் இஸ் டேக்ஸபிள் இன்கம் அன்யூட்டி ரிசீவ்ட் பை அ பர்சன் இன் கன்சிடரேஷன் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் இஸ் நான் அக்ரோ இன்கம் அன்யூட்டிக்கும் போது வருஷம் வருஷம் கிடைக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட தொகை அது ஒரு கால்குலேட்டர் பண்ணி கிடைக்கக்கூடிய தொகை அதுவும் வந்து நான் அக்ரோ இன்கம் ஒரு இந்த அக்ரிகல்ச்சரல் லேண்டை விற்று அது இன்ஸ்டால்மெண்ட்டில் பணம் வாங்குற மாதிரி அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறது and supply of water for agricultural operation is non-agro income. அதாவது just நீங்க உங்க நிலத்துக்கு சப்ளை பண்ணி வியாபாரம் பண்றது irrigation அது உங்களுடைய own part of the agricultural expense. ஆனா நீங்க வந்து தண்ணி மட்டும் கொடுத்து அதுக்கு ஒரு காசு வசூல் பண்றீங்க. வேற யாரோ பயிரிட்டு அவங்களுக்கு தான் agriculture பண்றாங்க. So that income is non-agro income. The provision holds good even when such income is received in the form of agro products. அப்ப நான் தண்ணி கொடுத்துட்டு நான் நெல்லா தான் வாங்கிக்கிறேன் அப்படி சொன்னா கூட அதுவும் வந்து நான் அக்ரோ இன்கம் தான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் டாக்ஸபிள் இன்கம் ஃப்ரம் சேல் ஆஃப் ட்ரீஸ் அண்ட் கிராசஸ் க்ரோன் ஸ்பான்டேனியஸ்லி வித்வுட் எனி ஹியூமன் எஃபர்ட் இஸ் நான் அக்ரோ இன்கம் ஸ்பான்டேனியஸ்லி அதாவது தானே வர்றதுக்கு நம்ம வந்து நம்ம பயிரிட்டோம்னு சொல்லி அக்ரோ இன்கமாக கருத முடியாது ட்ரீட்மெண்ட் ஆஃப் பார்ட்லி அக்ரிகல்ச்சரல் அண்ட் பார்ட்லி நான் அக்ரிகல்ச்சரல் இன்கம் இப்போ ஒரு அசஸ்சிக்கு பார்ட் ஆஃப் த இன்கம் வந்து அக்ரிகல்ச்சர்ல இருந்து பார்ட் ஆஃப் த இன்கம் வந்து நான் அக்ரிகல்ச்சரல் வந்துருச்சு இப்போ எப்படி இன்கம் டாக்ஸ் அசஸ்மெண்ட் கால்குலேஷன் பண்றது அப்படிங்கிறது இந்த டேபிள்ல விளக்கப்பட்டிருக்கு இன்கேஸ் அசஸ்சி இஸ் என்கேஜ் இன் அண்ட் இன்டெகிரேட்டட் ஆக்டிவிட்டி அது ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய இன்டெகிரேட்டட் ஆக்டிவிட்டியா இருக்குது அதாவது அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டி அக்ரோ ஆக்டிவிட்டி அஸ் வெல் அஸ் நான் அக்ரோ ஆக்டிவிட்டி அப்போ வந்து என்ன பண்ணலாம் கம்ப்ரைசிங் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டி அஸ் வெல் அஸ் நான் அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டி then profit of such integrated activity shall be segregated into agricultural income and non-agricultural income in the following manner. அப்ப என்ன பண்ணுனா the assessment calculation க்கு எதெல்லாம் agricultural income எதெல்லாம் non-agricultural income இந்த tables-ல as per the rule 8, 7A இதெல்லாம் வந்து அந்த formula கொடுக்குது எப்படி பிரிக்கணும் பிரிக்கிறதுக்கு so அதை நம்ம இதில் பார்க்க போறோம் for case assessee is engaged in the business of growing and manufacturing tea in India. இப்போ வந்து டீ உற்பத்தி நடக்குது அவர் வந்து தயார் பண்ணாரு அப்போ வந்து 60% ஆஃப் இன்கம் வந்து அக்ரிகல்ச்சர் இன்கம் 40% ஆஃப் இன்கம் வந்து நான் அக்ரிகல்ச்சர் இன்கம் அது வந்து ஒரு ஒரு ரூல் ஓகே 60% ஆஃப் த இன்கம் வந்து அக்ரிகல்ச்சர் இன்கம் அண்ட் 40% நான் அக்ரிகல்ச்சரல் இன்கம் அடுத்தது எக்ஸாம்பிள் இப்போ அசஸ்சி 5 lakh அஸ் பர் 28 செக்ஷன் 28 ஃப்ரம் த பிஸ்னஸ் ஒரு அவர் வந்து 5 lakhs ஏர்ன் பண்ணுறாரு ஓகே ஸோ இது அணி 5 lakhs பை க்ரோவிங் மேனுஃபேக்சரிங் டீ இன் இந்தியா தென் இஸ் பிஸ்னஸ் இன்கம் வில் பி 2 lakh அதாவது 40% ஆஃப் த 5 lakh இது வந்து இந்த 40 நான் அக்ரிகல்ச்சரல் இன்கம் ஓகே அண்ட் த ரிமைனிங் வில் பி அக்ரிகல்ச்சரல் இன்கம் அக்ரோ இன்கம் வந்து 60% தட் இஸ் அக்ரிகல்ச்சர் இன்கம் அசசி இஸ் என்கேஜ் இன் த பிஸ்னஸ் ஆஃப் க்ரோவிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் ரப்பர் இன் இந்தியா சப்போஸ் ரப்பர் உற்பத்தி இருக்கு இல்லையா அது வந்து 65% ஆஃப் இன்கம் வந்து அக்ரிகல்ச்சர் இன்கம் அண்ட் 35% ஆஃப் இன்கம் வந்து நான் அக்ரிகல்ச்சர் அப்புறம் சப்போசிங் இஃப் த அசசி இஸ் என்கேஜ் இன் த பிஸ்னஸ் க்ரோவிங் பிஸ்னஸ் ஆஃப் க்ரோவிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் காஃபி இன் இந்தியா டீயை பார்த்தோம் ரப்பரை பார்த்தோம் இப்போ காஃபியாக இருந்தால் அதே இதுதான் காஃபி க்ரோனுக்கு வந்து 75%
இன்கம் வந்து அக்ரிகல்ச்சர், 25% இன்கம் வந்து நான் அக்ரிகல்ச்சர். இதெல்லாம் பேஸ்ட் ஆன் சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட் வந்து ரூல்ஸை உருவாக்கியிருக்கு, அவ்வளோதான். அதேமாரி காஃபி க்ரோன் க்யூர்ட் ரோஸ்டட் அண்ட் கிரவுண்டட் பை த செல்லர் இன் இந்தியா வித் ஆர் வித்தவுட் மிக்சிங் சிக்கரி ஆர் அதர் ஃப்ளேவரிங் இன்கிரீடியன்ஸ். சில அதில் உள்ள ஃப்ளேவரிங்லாம் கலந்து ப்ரூ காஃபி அந்த காஃபி இந்த காஃபின்னு தயாரிக்கிறாங்கல்ல, அப்படி வரும்போது 60% ஆஃப் இன்கம் வந்து அக்ரிகல்ச்சர். ஏன்னா இந்த டாப்பிங்ஸ் இந்த சிக்கரி கலக்கிறது இதெல்லாம் வந்து ஃப்ளேவரிங் பண்ணுறதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பார்ட்டில் சேர்றதுனால, ஸோ இட் இஸ் 40% ஆஃப் இன்கம் வந்து நான் அக்ரிகல்ச்சரல் இன்கம். சேலரி அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் பை அ பார்ட்னர் ஃப்ரம் எ ஃபார்ம் க்ரோவிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் டீ காஃபி ஆர் ரப்பர் சச் ரெமுனரேஷன் ஆர் இன்ட்ரெஸ்ட் ஷல் பீ ட்ரீட்டட் அஸ் பார்ட்லி அக்ரிகல்ச்சர் இன்கம் அண்ட் பார்ட்லி பிஸ்னஸ் இன்கம் ஆர் ஸ்டேட்டட் அபோவ். இந்த சேம் ரேஷியோ படி அக்ரிகல்ச்சர் இன்கம் நான் அக்ரிகல்ச்சர் இன்கம் படி சேலரிக்கும் அந்த பார்ட்னருக்கு கிடைக்கக்கூடிய சேலரியும் பிரிக்கப்படணும். ஸோ எனி அதர் கேஸ் ஃபார் கம்ப்யூட்டிங் அக்ரிகல்ச்சர் இன்கம் ஃப்ரம் யர் பிஸ்னஸ் ஹேவிங் போத் அக்ரிகல்ச்சரல் அஸ் வெல் அஸ் நான் அக்ரிகல்ச்சரல் இருந்தால் வாட் ஆர் த ரூல்ஸ்? அசசி இஸ் ரெக்வயர்ட் டு ப்ரிப்பேர் டூ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், ஒன் ஃபார் அக்ரோ பிஸ்னஸ் அண்ட் அனதர் ஒன் ஃபார் நான் அக்ரோ பிஸ்னஸ். ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு. தென் அக்ரோ எக்ஸ்பென்சஸ் டெபிட்டட் டு அக்ரோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் நான் அக்ரோ எக்ஸ்பென்சஸ் ஷெல் பி டெபிட்டட் டு நான் அக்ரோ பிஸ்னஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். அக்ரோ சம்பந்தப்பட்ட எக்ஸ்பென்சஸ் எல்லாம் அந்த அக்ரோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் கழிச்சிக்கணும், நான் அக்ரோ எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நான் அக்ரோ பிஸ்னஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் கழிச்சிக்கணும். ஸோ நான் அப்போ இதில் வந்து நான் அப்போர்ஷனபிள் எக்ஸ்பென்டிச்சர்னு ஒன்று வரும், ரெண்டுக்கும் சேர்ந்து உள்ள எக்ஸ்பென்ஸ். ஓகே, அப்படி வரும்போது பொதுவான எக்ஸ்பென்ஸ் டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் மாதிரி இல்லாமல் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் வருது, நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அது மாதிரி உள்ளது ரிலேட்டட் டு கம்போசிட் பிஸ்னஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் நான் ரெண்டுக்கும் சேர்ந்து உள்ள பிஸ்னஸில் இட்ஸ் ஃபுல்லி சார்ஜ் டு நான் அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ். அந்த மாதிரி வரும்போது அவை எல்லாமே நான் அக்ரிகல்ச்சரல் பிஸ்னஸில் தான் சேர்க்கணும். அடுத்தது மார்க்கெட் வேல்யூ ஆஃப் எனி அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் which is utilized as raw material in such business is to be treated as income for agro business and expenditure for non agro business. And the agriculture produce உடைய market value வந்து income agriculture income ஆகும், and the non agricultural accountல அது ஒரு expense ஆக கருதப்படும். ஏனா அந்த agricultural produce கொண்டு வந்து தான் அந்த non agricultural productல manufacturing பண்றதுக்கு பயன்படுத்தி அதுக்கு அப்புறம் trade பண்ணும். அதனால இந்த ஏற்பாடு. உதாரணமா பார்த்தோம்னா ஒரு இல்லஸ்ட்ரேஷன், எக்ஸ் லிமிடெட் க்ரோஸ் சுகர் கேன் டு மேனுஃபேக்சர் சுகர் ஃபார் 2019-20 இயர். அப்போ வந்து காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் ஆஃப் சுகர் கேன் 5,000 tons ஒரு 10 lakh, அப்புறம் சுகர் கேன் சோல்டு இன் மார்க்கெட் வந்து ஒரு 3 lakhs, சுகர் கேன் யூஸ் ஃபார் சுகர் மேனுஃபேக்சரிங் ஒரு 4,000 tons, காஸ்ட் ஆஃப் இதனுடைய காஸ்ட் ஆஃப் கன்வர்ஷன் வந்து ஒரு 5 lakh, அப்புறம் சுகர் ப்ரொடியூஸ்ட் அண்ட் சோல்டு இன் மார்க்கெட் வந்து 25 lakh. இப்படி ஒரு காமனாக இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. இப்போ இதை எப்படி பிரிக்கணும்? இப்போ நம்ம முதல்ல பார்த்த உதாரணத்தை பார்க்கும்போது இப்போ வந்து மேனுஃபேக்சரிங் இது வந்து நான் அக்ரோ இது வந்து அக்ரிகல்ச்சரல் இப்படி பிரிச்சுக்கிறோம். இப்போ சேல் ஆஃப் அக்ரோ ப்ராடக்ட்ஸ் இன் மார்க்கெட் அது வந்து எல்லாமே அக்ரிகல்ச்சர் தான், ஏன்னா அக்ரோ ப்ராடக்ட்ஸ் இன் மார்க்கெட் சேல் வந்து நம்ம வித்துருக்கோங்கிற இது வந்து நோட்டி இது வந்து மிக்சட் கிடையாது, அதனால அக்ரிகல்ச்சர் இன்கம். சேல் ஆஃப் மேனுஃபேக்சர் ப்ராடக்ட் இன் மார்க்கெட் வந்து 25 lakhs மேனுஃபேக்சரிங் தான் வந்துடுது. அப்புறம் அதில் வந்து ஒரு 4,000 tons வந்து மிக்சர் ஆகுது இல்லையா, அதில் வந்து அதில் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக இது ஒரு உதாரணம் தான், ஒரு 3 lakhs per ton அப்படிங்கிற கணக்கு வந்துச்சுன்னா டோட்டல் 12 lakhs வந்து அக்ரிகல்ச்சர் இன்கமாக கருதப்படணும். ஓகே, அப்போ இது வந்து இந்த 12 lakhs மேனுஃபேக்சரில் பயன்படுத்தப்பட்டதுனால இங்கே எக்ஸ்பென்ஸில் நம்ம சேர்த்துக்கிறோம், இங்கே நம்ம எக்ஸ்பென்ஸில் எழுதிக்கிறோம். அடுத்தது இந்த டோட்டல் ரெவன்யூ வந்துருச்சு, அதே மாதிரி டோட்டல் ரெவன்யூ அக்ரிகல்ச்சரில் வந்துருச்சு. இப்போ செலவு எழுதும் போது இந்த காஸ்ட் ஆஃப் கன்வர்ஷன் கொடுக்கப்பட்டது ஒரு 5 lakhs, அப்புறம் நம்ம இந்த 12 lakhs நமக்கு வேல்யூ இன்கமாக கருதிக்கிட்டதை இங்கே எக்ஸ்பென்ஸாக கருதிக்கிறோம். ஸோ டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 7 lakh, இது வந்து 10 lakh. ஸோ நிகர இன்கம் வந்து அக்ரிகல்ச்சர் இன்கம் 5 lakhs, இது ஒரு 8 lakh. இது ஒரு புரிதலுக்காக உள்ள எக்ஸாம்பிள், நம்ம சும்மா அக்ரிகல்ச்சரல் இன்கம் ஃப்ரம் டாக்ஸ் அஸ் அவர் கான்ஸ்டிடியூஷன்
does not provide power to the parliament to levy tax on agro income. முக்கியமா தெரிஞ்சிக்கிற ஒரு விஷயம், பாராளுமன்றம் தான் has authority to enact law. சட்டம் இயற்றும் அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு தான் இருக்கு. பாராளுமன்றம் சட்டம் இயற்றினால தான் இன்கம் டாக்ஸ், வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை எல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்து நீ டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு கேட்கிறாங்க. சரி, ஆனா கான்ஸ்டிடியூஷன் நம்ம அரசியல் சாசனம் என்ன சொல்றதுன்னா, அக்ரிகல்ச்சர் இன்கமா அதுல நீ கைய வைக்காத, அது வந்து வரி விதிக்காத அப்படின்னு சொல்லிருச்சு. ஆனா பார்லிமெண்ட் என்ன பண்ணுதுன்னா, கொஞ்சம் உல்டா பண்ணி ஒரு இன்டைரக்ட் மெத்தட யூஸ் பண்ணி அந்த வரி விதிக்கிறதுல ஒரு உள்ள நுழைஞ்சிடுறாங்க. எப்படி அப்படிங்கிறத தான் அந்த சூட்டுமத்தை தான் இங்க புரிஞ்சுக்கிறோம். என்ன பண்றோம்னா, ஹவர் சின்ஸ் 1973 1973 அண்ட் இன்டைரக்ட் மெத்தட் ஹஸ் பீன் ஃபவுண்ட். ஒரு இன்டைரக்டா ஒரு மாற்று வழி கண்டுபிடிச்சிடுறாங்க. என்ன மாற்று வழி? த லெவி டு லெவி டாக்ஸ் ஆன் அக்ரோ இன்கம். எப்படியாவது வருமான விவசாய வருமானத்துல இருந்து கொஞ்சம் இன்கம் டாக்ஸ் வலிச்சு வசூல் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு தாகத்துல அதை வந்து எப்படி செய்யறாங்க அப்படின்னா, அகார்டிங் டு திஸ் மெத்தட் அக்ரிகல்ச்சரல் இன்கம் இஸ் இன்க்ளூட் இன் த டோட்டல் இன்கம் ஆஃப் த அசசி ஃபார் டிசைடிங் த டாக்ஸ் லா ஆஃப் த அசசி. அவன் என்ன சொல்றாங்க, எந்த பார்ப்பா நீ வருமானம் வேளாண் வருமானத்துக்கு வரி கட்ட வேணாம், ஆனா மொத்தமா நீ சம்பாதிக்கிற பணத்துக்கு நான் வந்து வரி, இது ஒரு 5 lakhs வரைக்கும் வரி இல்லை, அதுக்கு மேல வரி இருக்கு அப்படின்னு சொல்றேன் இல்லையா, கோடிக்கு மேல இருந்துச்சுன்னா வரி ரேட்டு கூடுது அப்படிங்கிற வருமானம் கூட கூட வரியினுடைய விதிப்பு ரேட்டு கூடிக்கிட்டு இருக்கு இல்லையா, அதை வந்து டாக்ஸ் ஸ்லாப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டாக்ஸ் ஸ்லாபை தீர்மானிக்கிறதுக்கு உன்னுடைய வேளாண் வருமானத்தையும் நான் கணக்குல சேர்த்துக்கிறேன் அப்படின்னு அரசாங்கம் உள்ள இறங்குது. அதான் அந்த உள்ள ஒரு ஒரு உத்தி, அதான் 1973 ஏற்படுத்தப்பட்ட உத்தி. ஸோ அக்கார்டிங் டு திஸ் மெத்தட் அக்ரிகல்ச்சர் இன்கம் இஸ் இன்க்ளூட் இன் த டோட்டல் இன்கம் ஆஃப் த அசசி ஒன்லி ஃபார் த பர்பஸ் ஆஃப் டிசைடிங் த டாக்ஸ் ஸ்லாப் ஆஃப் த அசசி. என்ன மாதிரி ரேட்ல வரி விதிக்கலாம், அதாவது நான் அக்ரோ இன்கம்க்கு எந்த ரேட்ல வரி விதிக்கலாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த டாக்ஸ் இன்கம் கணக்குல சேர்த்து தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அதான் வந்து அதனுடைய அதனுடைய உத்தியெல்லாம் நம்ம பார்ப்போம். The way to apply higher rate of tax slab on non-agricultural income by including agricultural income in the total income of the assessee or assessee. எப்படிப்பட்ட அந்த வழிமுறைங்கிறத நம்ம பார்ப்போம். Condition for including agricultural income in the total income of the assessee. என்னடா கண்டிஷன்? The assessee is an individual இருக்கணும், என்னடா Hindu undivided family, என்னடா body of individual, okay, BOI-ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது என்னடா association of person, AOP-ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஆர் அன் ஆர்டிபிஷியல் ஜுடிஷியல் ஜூரிஸ்டிக்கல் பர்சன், ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி உள்ள ஒரு அமைப்பு. த அசசி ஹேஸ் நான் அக்ரிகல்ச்சரல் இன்கம் எக்ஸீடிங் த மேக்சிமம் அமௌண்ட் ஆஃப் எக்ஸம்ஷன். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ஒரு அசசி முழுக்க முழுக்க வேளாண் வருமானம் மட்டும்தான் இருக்கு, அக்ரிகல்ச்சர் இன்கம் மட்டும்தான் இருக்குன்னா அவருக்கு இந்த பிரச்சனையே இல்லை. யாருக்கு இந்த பிரச்சனை வருதுன்னா, வேளாண் விவசாய வருமானமும் இருக்குது, மற்ற வகையில் வர்ற நான் அக்ரிகல்ச்சரல் இன்கமும் அவருக்கு இருக்குது. ஒன்று, ரெண்டாவது அவருக்கு டாக்ஸபிள் பிராக்கெட்டுக்குள்ள அவர் வந்துடுறாரு. அதாவது எப்படின்னா, த அசசி ஹஸ் நான் அக்ரிகல்ச்சர் இன்கம் எக்ஸீடிங் த மேக்சிமம் அமௌண்ட் ஆஃப் எக்ஸம்ஷன், வரி விதிப்புலேருந்து எக்ஸம்ஷன் இருக்கு இல்லையா, அதையும் தாண்டி அவருக்கு வருமானம் இருக்குது. அப்போ உதாரணமாக சீனியர் சிட்டிசனாக இருந்தால் 3 lakhs வரைக்கும் அவருக்கு வருமானம் இருந்துச்சுன்னா அவருக்கு வரி விதிப்பு கிடையாது. சீனியர் சிட்டிசனாக இருந்தால், அதாவது சீனியர் மோஸ்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசன் சொல்றது, அதாவது சீனியர் சிட்டிசன் 60 தாண்டவங்க சீனியர் சிட்டிசன், சூப்பர் சீனியர் தான் 80 தாண்டவங்க, அவங்களுக்கு வந்து 5 lakhs வரைக்கும் வருமான வரி விதிப்பு கிடையாது. அது ஒண்ணு. இப்போ கூட புதுசா நிர்மலா சீதாராமன் நம்ம போட்டிருக்க சட்டப்படி 75 years ஆஃப் ஏஜ் தாண்டிச்சுன்னா அவங்களுக்கு இன்கம் டாக்ஸ் ரிட்டர்னே ஃபைல் பண்ண வேண்டியில்லை அப்படின்னு ஒரு பிரேரணை கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் நீங்க புதுசா தெரிஞ்சுக்கக்கூடிய தகவல்கள், அதெல்லாம் ஃபியூச்சர். அதுக்கு வந்து நம்ம வந்து வயசானவனையும் சந்தோஷப்படணும், 75 வயசுக்கு மேல ஏற்படக்கூடிய சந்தோஷம் இப்பயே நம்ம துள்ளி குதிக்க முடியாது, ஏன்னா நம்மளாம் இளைஞர்கள் யங்ஸ்டர்ஸ். ஓகே ஓகே. அப்புறம் இண்டிவிஜுவல் இந்து அன்டிவைடட் ஃபேமிலி ஏஓபி பிஓஐ ஆர்டிபிஷியல் ஜுடிஷியல் பர்சன் எல்லாருக்கும் வந்து என்னன்னா 2.5 lakhs வரைக்கும் வரி விலக்கு இருக்குது அப்படிங்கிற பார்க்குறோம். த அக்ரிகல்ச்சரல் இன்கம் ஆஃப் த அசசி எக்ஸீட்ஸ் 5000. இப்போ ரெண்டு விஷயம், அக்ரிகல்ச்சர் இன்கம் 5000 தான் இருக்குது டோட்டலா அப்படின்னா அது கணக்கில் சேர்க்க வேண்டியது, அதுக்கு கணக்கில் கொடுக்க வேண்டியது. அதாவது நமக்கு வந்து அக்ரிகல்ச்சர் இன்கம் இல்லாமல் மற்ற வகையிலையும் இன்கம் இருக்கணும், நம்ம எக்ஸம்டட் கேட்டகரியிலையும் இல்லாமல் இருக்கணும்,
நமக்கு அதை விட தாண்டிய வருமானமாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் இன்கம் 5000 மேலே இருக்கணும். அப்படி இருந்தால் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அப்புறம்னா நம்ம வந்து டேக்ஸ் லேப் கால்குலேஷனுக்கு மட்டும் அதை பயன்படுத்திக்கிறாங்க. அதை எப்படி செய்கிறாங்கிறத பார்ப்போம். அது ட்ரீட்மெண்ட் ஸ்டெப் 1 என்ன பண்ணுவாங்கன்னா, கம்ப்யூட் இன்கம் டேக்ஸ் ஆன் டோட்டல் இன்கம் ஆஃப் அசசி இன்க்ளூடிங் அக்ரோ இன்கம். அதுலேருந்து போயிடுவாங்க, மொத்தமாக இன்கம் என்ன அப்படிங்கிறத அக்ரோ இன்கம் நான் அக்ரோ ரெண்டையும் ஒன்றா கூட்டி பார்த்துக்கிடுவாங்க. ஸ்டெப் 1 அதில் ஒரு இன்கம் தெரியும், அப்போ அதுலேருந்து ஒரு அமௌண்ட்டை ரெடி பண்ணிக்கிறாங்க. அடுத்தது ரெண்டாவது ஸ்டெப்பில் கம்ப்யூட் இன்கம் டேக்ஸ் ஆன் அக்ரோ இன்கம் எவ்வளவு தனியாக ப்ளஸ் மேக்ஸிமம் நமக்கு எவ்வளவு எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்களோ, அதாவது 2.5 லாக்ஸா 3 லாக்ஸா இல்லை 5 லாக்ஸாங்கிற ஏஜ் கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி அதையும் சேர்த்து ஒரு இன்கமை கால்குலேட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் டாக்ஸ் லேபிலிட்டி, ஸ்டெப் 1 டாக்ஸ் லேபிலிட்டி எவ்வளோ வருது, ஸ்டெப் 2 டாக்ஸ் லேபிலிட்டி எவ்வளோ வருதோ அதை கழிச்சுக்கிடுவாங்க. கழிச்சுக்கிட்டு வர்றது தான் டாக்ஸபிள் டாக்ஸ் லேபிலிட்டி ஆஃப் யுவர் ஆஃப் தட் அசசி அப்படிங்கிற கால்குலேஷனில் போட்டு வந்துடுவாங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் கால்குலேஷன். ஓகே, இந்த டாக்ஸ் லேபிலிட்டியை கால்குலேட் பண்ணுறதா இனிமேல் நீங்கள் படிக்கக்கூடிய என்ன ரேட்டில் எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி கால்குலேஷன், சேலரி இன்கம் எப்படி, அப்புறம் வந்து ஹவுசிங் ப்ராப்பர்ட்டியிலேருந்து கிடைக்கிற இன்கம், பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனில் கிடைக்கிற இன்கம், அப்புறம் கெயின்ஸ் கேபிட்டல் கெயின்ஸ்லேருந்து வர்றது, எனி அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம், இதெல்லாம் வந்து இனிமேல் நீங்கள் படிக்கக்கூடிய விரிவான பாடங்களில் பார்க்கலாம். தேங்க்யூ. எல்லா போலும் இறைவனுக்கு மெயில் ஆர் வாட்ஸ்அப் யுவர் கொஸ்டின்ஸ் அண்ட் யுவர் ஒப்பீனியன்ஸ் ஆர் வெல்கம். ரீட் அண்ட் ரெக்வஸ்ட் மை நோட்ஸ். எஜுகேட் பை ஷேரிங் அண்ட் கேரிங். அண்ட் my email id and my website address are given here on my profile, and this is my course suit la irukadha ya padam adhe samayathil idla kaatirukke image la oru vivasayama na paathirpen adhaiyum paathu rendiyum onna kolapikiravala na vandu aragurai vivasayi da na mulmiyana vivasayi kedaiyadhu na vandu ena nilam vechirken vivasayam pandren ana vandu romba siru kuru vivasayi nu solakoodiya alavukku sadharana vivasayi da. இருந்தாலும் ஒரு இமேஜ் இமேஜுக்காக என்னுடைய படத்தை பயன்படுத்திக்கிட்டேன், மற்றபடி சும்மா ஒரு காமெடியா. ஓகே, உண்மையான விவசாயிகள் என்னை மன்னிக்க வேண்டுகிறேன். பேஸ்ட் ஆன் டெக்ஸ்ட் புக்ஸ் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஆஃப் த இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் த ப்ரிப்பேர்ட் அண்ட் ப்ரெசென்டட் பை என் எஸ் எம் சாவுல் ஹமீத். எல்லா போலும் இறைவனுக்கே.